நிலை தேட செய்ததா இதோ என் துதியின் சிங்காசனம் உம்மில் என்றும் நிலை தேட செய்ததா இதோ என் துதியின் சிங்காசனம் கிருபாகர என்னை வேடாமல் நித்திய கிருபைய மாறினரே உம் கிருபை என்னை வேடாமல் நித்திய கிருபைய மாறினதே கிருபாகரனே துதிக்கிறோம். நாங்கள் நீர்மூலமாக அதற்கு நம்முடைய கிருபை நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதுவில இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயும் ஒரு கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று ஜபத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. இப்படி ஆலயத்து நடுவில் கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கிருபை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக இந்த ஆராயங்களுக்கு ஆசிரதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வர வாஞ்சிக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய தடைகளை அகற்றுவீராக. இப்படி சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது கத்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கடிகோர கடவுண வார்த்தையின் பிரகாரமாக எல்லாரையும் மகிழ்ந்து கடிகோர பண்ணுவீராக. தெய்வ பிரசன்னத்தின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்துங்க. எல்லாவற்றையும் ஆசிரதமாக நடத்துங்க. மகிமையாக நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே. ஆமென், ஆமென். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் நடத்தும். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசு நாதா. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணை பாதிக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணை பாதிக்கு நல்ல
உன்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலேத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசமென்மே இவை பெறினா பறிக்க இயலாம் தேவரும் என்னை. பாசமென்மேவைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்துமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளங்கையில் உள்ளதாயிருந்தல் புகழிடமே. வரைந்திருந்தோ உள்ளங்கையில் உள்ளதாயிருந்தல் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்துமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். தீக்கச்சோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீரரியா யாரோ நேரிடா என் தலை முடியும் எண்ணிலே. தீரரியா யாரோ நேரிடா என் தலை முடியும் எண்ணிலே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியே தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியே தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியில் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்துமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவால் என்னை நடத்தும். கெதேரா எழும்பும் அயோதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதேரா எழும்பும் அயோதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசு
என்னை மறவாயே சுனாதா, உன் தயவாயே நீ நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவிப்பேரும் நடத்துவே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவிப்பேரே நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம்மருகையிலே சேர்த்திடுமே, எப்படியும் உம்மருகையிலே என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயே சுனாதா, உன் தயவாய் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உன் தயவாய் என்னை நடத்தும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க, என் வாயை திறந்து கை வைத்து அலை சொல்லுங்க. தாட்டப்படாங்க ஆண்டவர்கள், நல்லா கை வைத்து அலையிலையா. அல்லேலூயா. ஆஜ் கா தின் யெகோவா நே பனாயா ஹே, ஹம் உஸ்மே ஆனந்தித்தோ ஆனந்தித்தோ. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இல்லை மகிழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக நல்லா பாருங்க. இப்போ மடியில் வச்சு எப்படி எப்படி தட்டாதங்க, கொஞ்சம் கையை தூக்கி இப்படி தட்டணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் கை தட்டுறது எங்களுக்கே தெரிய மாட்டேங்க, ஆண்டருக்கு எப்படி தெரியும். நல்லா கை நல்லா தூக்கி எப்படி அப்புறம் உங்களெல்லாம் லிஜத்து பாப்பாட உருட்டை தான் அனுப்பணும். லிஜத்து பாப்பாட உருட்டுவாங்கல்ல மெதுவாக, கொஞ்சம் வேகமாக உருட்டினா உள்ளே இருக்கிற தானாலாம் வெளியே போயிடும், சிறுகள்லாம் வெளியே போயிடும். ஓமம்மா என்ன இருக்கும், சின்னதாக இருக்குமே சேருங்கம்மா, ரொம்ப நைஸாக உருட்டுவாங்க. அப்படிலாம் உருட்டேன்னா நல்ல சப்பாத்தி போட்ட மாதிரி ஜோராக அடிப்போம். ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். பாப்பா இருப்போம், இப்போ தமிழ் பாட்டு தான் தெரியாத பாஸ்டர், இந்தி பாட்டு தெரிஞ்ச பாட்டு. இப்போ எப்படி படிக்க பார்க்குறேன், அங்கே உட்காந்து பார்த்துட்டு பிரபு கோ மகிமா மிலே மேரா அப்பமா, பிரபு கோ மகிமா மிலே சாஹே ஓ மேரா அப்பமா, ஓ படே மெகட்டோ ரஹே இஸே காஜா, ஓ படே மெகட்டோ ரஹே இஸே காஜா. आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो. स्तुति प्रशंसा करे क्यों ना कुछ होता रहे, स्तुति प्रशंसा करे क्यों ना कुछ होता रहे, उसको हम बाते रहे चाहे जहां भी रहे, उसको हम बाते रहे चाहे जहां भी रहे. आज का दिन यहोवा ने बनाया, आनंदित हो आनंदित हो. आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो. आता हूँ तेरे पास मुझको कबूल कर ले, आता हूँ तेरे पास मुझको कबूल कर ली.
पापों से शुद्ध कर ले, यही है तुझसे आस, पापों से शुद्ध कर ले। आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो। आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो। हालेलुया, संतमा हालेलुया, हालेलुया। திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சுங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சிங்க, நினச்சி கூட பார்க்காத படிக்க மாட்டீங்களா? திறந்த வாசலை, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, படிங்க, நீங்கள் சொல்லுங்கள், திறந்த வாசலை தடையில்லாமல் பிரவேசிக்க சின்னவன் என்ன வாயுதம் சொல்லுமா? சின்னவன் என்ன, நான் நினச்சி கூட பார்க்காத வந்திருக்கா ஆண்டவர். அல்லேலூயா. கண்ணை திறந்து உட்காந்துருக்குதே ஆணுடைய கிருபை தான். அதில் கண்ணை மூடினா போயிருப்போம் மேலே, இல்லை சரி உணர்ந்து படுமா? என் ஆண்டவர் தான் திறந்த வாசலை. ஏசாய 45 அதிகாரம் 1 வசனத்தில், ஏசாய 45:1 கர்த்தர் கோரேசுக்கு முன்பாக வாசலில் திறந்து வச்சாராம். வாசலில், வாசலில். அப்போ எனக்கு முண்டாங்க சொல்லுங்கள், கர்த்தர் எல்லா வாசல்களையும் திறந்து வைக்கிறார். அப்போ வெளிப்படுத்தல் 3:8 ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், சொல்லுங்க, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமான கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ என், நீ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், இதோ சத்தமாக சொல்லுங்க, இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, நல்ல ஜோரம் கேட்டுடுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. நன்றி, நன்றி, நன்றி தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம், மகிழ்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தேவா, இரண்டாவது கிருபையிலே வாழ்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி, நன்றி, நன்றி தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. ஒரு நிமிஷம், முதல்ல கிரியைகளை எல்லாம் மகிழ்கிறோம் சொல்லுங்க, இரண்டாவது கிருபையில வாழுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செஞ்ச கிரியெல்லாம் மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை காலை சாய குடிச்சு சிரிச்சிருப்போமா? அது ஆண்டுடைய கிரியை. சாயத்தோடு யாருடைய கிரியை? சாயை நீங்களாக பறிட்டீங்க. சாயா தோட்டத்தில் நல்லா சாய இலையை பறித்து அரை காயை வச்சு சரியாக்கி நமக்கு அனுப்புனாங்க, நம்ம சாயை போட்டு குடிச்சு வந்துருக்கோம். அப்படி தானே? காப்பி கொட்டையை கட்டத்தை தந்தார், அதை அரைச்சி மாவாக்கி நம்ம காப்பி குடிச்சு வந்துட்டோம். அப்போ கிரியை என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், மகிழ்கிறோம் சொல்லுங்கள். இதுதான் அவர் கிரியை தான். ஆ, நீங்கள் பூச்சட்டை போட்டிருக்கேன், என்ன சந்தோஷம் இல்லை? ஸோ கிரியைகளில் நம்ம மகிழணுமா? ஆனால் வாழ்கிறது இதில் தான், கிரியையில் வாழ முடியாது. ஆமேன். கிரியைகளில் சந்தோஷப்படலாம், நல்லா ட்ரெஸ் போட்டேன், நல்லா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு, ஆனால் வாழணும்னா இதெல்லாம் நடக்காது. கிருபை தான். இப்போ நல்லா உணர்ந்து பாடுமா, சும்மா எளிமின்னு படிப்போமா? ஓகே, நீ உற்சாகமா? ஜீசஸ் அப்படியே ஆராதிங்க சொல்லுவோம். ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி. ஆமென், ஆமென். நம்ம உணர்ந்து
நம்பிக்கையோட படணும். எனக்கு முன்னால் கதை திறந்த வாசலை வச்சுட்டார், சொல்லுங்களேன், வைத்திருக்கிறார். அவர் வைப்பேன்னு சொல்லலை, கோரை சொல்ல திறந்து வச்சு திறந்து வைத்து சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்களேன், இன்னும் அழுத்தி சொல்ல மாட்டேங்க, திறந்து வைத்து. God has kept an open door. சொல்லுங்க, God is going to keep. It's already kept open. திறந்து வச்சிட்டாரு. திறந்து சொல்லுங்க, திறந்து. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, சாக்லேட் டப்பா வந்தது வெளிநாட்டிலிருந்து, ஆனால் அந்த பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்கும், இன்னும் சீல் உடைக்கலை, என்ன செய்யலை சொல்லுங்களேன். ஆனால் அம்மா சீல் உடைச்சி வச்சிட்டாங்க, மரணம் என்னாகும், டப்பா எனக்கு திறந்து வச்சுட்டாங்கல்ல, என்ன வச்சுட்டாங்க, அல்லேலூயா, சத்தமாக இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, சாக்லேட் டப்பாவை பூட்டி இருக்கேன் அம்மா, சாக்லேட் சாக்லேட் திறந்து வச்சுட்டேன், பஜார் போயிட்டு வரதுக்குள்ள டப்பா நீ செஞ்சுட்டு எனக்கு திறந்து வச்சு, அதுப்போ ஆண்டவர் எல்லாம் திறந்து வச்சுருக்கிறாரு, சந்தோஷமாக அழிவிடுவோமே, அல்லேலூயா. மூடி இருந்தால் இப்படி எட்டி எட்டி பார்ப்போம், ஆனால் திறந்துருந்தா சொல்லுங்கள் குத்து குத்தாக அள்ளிடுவோம், சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், குத்து குத்தாக அள்ளிடுவோம், அழுதானே வந்திருக்கிறோம். ஆமென். அவனுடைய கிருபையை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய அபிஷேகத்தை, அவனுடைய நன்மையை அள்ளிக்கொள்ள வந்திருக்கிறோம்ல. நீ பாடுமா, திறந்த வாசல் என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க, திறந்த வாசல் என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா, நன்றி 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 தேவா, ஆமென், நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவும் போனதால கவலையே இல்லை, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகுபோத்த தந்தீங்க கிருபையினால, இயேசுக்கு போனதால கவலையே இல்லை, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகுபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, ஆமென், நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ முடிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. ஓ வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால், இருப்பு தாழ முடிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஓஹோ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னும் சந்தோஷமா இல்லை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு கோழி பாருங்கள், ஒவ்வொரு தரத்தில் ஒரு சூடு தண்ணி தான் குடிக்கும், பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ குடிக்கும், நீங்கள் செம்பு கும்பா அல்லது பிஸ்லரி பாட்டில் ஃபுல் பாட்டில் அப்படி குடிக்கிறீங்க,
ஆனால் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு தோத்திரம் கூட கிடையாது. என்ன வருது? ஆனால் ஒரு சொட்டு தண்ணி குடிச்சிட்டு அது மேலே பார்த்து தோத்திரம் ஆண்டவரே, ப்ரைஸ் காட். அப்போ கிரியைகளில் மகிழுது பாருங்க. ஒரு குருவி குஞ்சுக்கு அம்மா கொண்டு வந்து உங்கள் அம்மா உருண்டை பிடிச்சி கொடுக்கமா கொடுக்காது பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அம்மா நிதம் நல்லா உருண்டை பிடிச்சி கையில் கொடுத்துனா ஒரே அம்புக்குள்ளே போயிடும். இல்லைன்னா இவங்கள சாப்பிட சொன்னால் இப்படி பெசஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உருண்டை வந்தால் ஒழுங்கிடுவாங்க. சொல்லுங்கள், உருண்டை வந்தால் ஒழுங்கிடுவாங்க. அடையப்ப ஆனால் இந்த குருவியை பாருங்கள், அது கிடைக்கிறதுலாம் இத்தனோண்டுப்பான். அது வாயில் கொடுக்கும் பார்த்தா இத்தனோண்டு கொடுக்கும். ஆனால் அதுக்கே அந்த குருவி குஞ்சு கிச்சு 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 என்ன சத்தம் போடுது பாருங்கள். இப்போ எவ்வளோ கத்தை நன்றி செலுத்தணும். அந்த கவியை மாத்திரம் உணர்ந்து பாடப்போகிறோம். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, உங்கள் கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா, ரெண்டாவது கிருபையில் வாழுகிறோம் நாதா. உணர்ந்து பாடுமா நல்ல கைகெழுத்தடி ஆவியில் நிறைந்து. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நல்ல கதை சொல்றீங்கமா. Amen, 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 amen. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென, ஆமென. சொல்லுங்க, கிருபை வந்திருதுனா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, கிரியை ஆரம்பிச்சுட்டு பேழையை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான். என்னது? ஃபஸ்ட்டு கிருபை சொல்லுங்க, அப்புறம் தான் கிரியை. ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவன் மகிமையை பார்த்தான். கர்த்தருடைய மகிமையின் கூடாரத்தைகளை கொண்டு வந்தான். கிரியைகளில் மகிழ்ச்சி ரெண்டாவதாம்மா. நீங்கள் கிருபையினால் வாழ்ந்தால் தான் டெய்லி சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு கிரியைகளை மகிழ முடியும். கிருபை தான் முதல்ல, கிருபை முதல்ல. ஹல்லேலூயா. அந்த கிருபை எவ்வளோவா கர்த்தருடைய மேல் கிருபை பாராட்ட இருக்கிறாரு. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லையே. உணர்ந்து பாடப்போகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை சிவரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீ, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீ. கையை உயர்த்தி நானும் பாவங்களை பொருள்
பனியை போல் வெண்மையாய் மாற்றுகிறி. சுந்தரத்தம் சுந்தரத்தம் நல்கிய உன் சுந்தரத்தம் நல்கியா மகிமை பலியாக்கினி. நான் ரட்சிப்படைவதற்கு நேசிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மூணுலையும் படிப்போம். ஆமென். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே. கரங்களை உயர்த்தி எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Deserve the glory and the honor as we lift our hands in worship, as we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You are great, your miracle so great, there is no one else like you, there is no one else like you. For you are great, your miracle so great, there is no one else like you, there is no one like you. அதற்கு யோக மகிமா அப்பே ஹாத் உடா கர் மே காவு உடாவு தேரா நாம். மகிமா கி யோக ஹே, ஆதர் கி யோக ஹே, அப்பே ஹாத் உடா கர் மே காவு தேரா நாம். தூ ஹே மஹா, தூ கர்த்தா ஹே கர்ம, தூ தேரே ஜேசா
कोई नहीं, तेरे जैसा कोई नहीं, तू है महान, तू करता है कर्म अद्भुत, तेरे जैसा कोई नहीं, तेरे जैसा कोई नहीं। ஆவியானவரே, மகா இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிற ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. இன்னும் ஆராதிக்கிறதுக்கு துதிக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆங்காங்கும் சகோதரர்கள் சகோதரி வரவேண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எந்த தடையில்லாதபடி ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரே. உமந்த நாமத்தை மைமைப்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஸ்தோத்திரி ஆண்டவரே. நாங்கள் செய்தி வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், வசனத்துக்காக காத்திருக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே. பேசுறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்களை துதிக்கிறவரே. பரிசுத்த ஆவியான உங்கள் ஊழியக்காரங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற சோதரி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்திரு துதிக்க வந்திருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே புரோஜனமாக ஊழியக்காரங்களை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கணுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் துதிக்கிற சோதரி ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிற, என்ன சிந்தையோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, நீங்கள் பேச வேண்டுமா செபிக்கிற ஆண்டவர் துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தை திறந்து துதிக்கிற பரலோக மன்னாவை அனுப்ப வேண்டுமா செபிக்கின்றவரே. உடைய மன்னாவுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, சோதரி ஆண்டவரே, ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு பயன்படுத்தியாங்க. ஊருக்கு போயிருந்தேன். இதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் போரிங் போகும்போது பம்பு தண்ணி வந்து ஆடும் குடிக்காது மாடும் குடிக்காது, அப்பேற்பட்ட தண்ணியாக இருந்தது. நான் போன ட்ரிப்பு டிசம்பருக்கு போயிருக்கும்போது ரொம்ப ஆண்டவரையும் அந்த ஏரியா ஃபுல்லாக உப்பு தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி குடிக்கவே முடியாது, ஒரு புரோஜனம் இல்லையே. காம்பவுண்ட் ஜவுறு கட்டும்போது என் மனைவியால் தண்ணி எடுத்து சமைக்க முடியாது. அப்போ போரிங் போடுறதுக்கு சொன்ன போட்டு விட்றாங்க. சரி, இப்போ செவுத்தில் அடித்தா பூரா உப்பாகவே இருக்கும். ஆனால் நான் போனட்டு போய் டிசம்பரில் போய் போயிருந்தேன், நல்லா ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணியிருந்த அந்த காம்பவுண்ட்ல அப்படி தண்ணி பொங்கி வந்துகிட்டு இருந்தது. இந்த ட்ரிப்புக்கு போயிருக்கேன், அந்த தண்ணி ஆண்டவர் மதுரமாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி என்று சொல்ல ஆண்டவருக்கு. அதனால் யாரும் அந்த தண்ணி யூஸ் நோ யூஸ் அப்படி இந்த தண்ணியை ஆண்டவர் நல்லா யூஸ் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடத்தில் 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்தின் 12வது தேதி கர்த்தர் நம்மை கொண்டு 17வது தேதி ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை காத்தார், இனியும் காப்பார். உலகர் ஐயா சொன்னார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் போட்டவும் முடியாது, அவர் போட்டினதை எவனும் திறக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. கடந்த வாரம் திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன் காலைல எழும்பி 4 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் எழும்பிடுவேன். கயிற்று கைத்தட்டு சத்தம் கேட்டவுடனே உற்சாகம் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார், அந்த ஊழியக்காரன் மூலமாக இன்றைக்கி அதை உறுதிப்படுத்தினார். அதுக்காக நான் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் படுக்க போனாலும் எனக்கு எந்த கெட்ட சுபனமும் வராது. ஏன் வராது சொல்லுங்கள்? நம்ம கூட யார் இருக்கா? சிலர் காலையில் எழுமணுன்னு எதாவது தரிசனங்க, ஒரே தூக்கமே தூக்கம் என்னென்னமோ வந்ததும்பாங்க. என்ன வந்தது? ஏன் அது உங்ககிட்ட வருது? வரணுமா? அது வருமா? வராதுங்க. நமக்குள்ளே யார் இருக்கா? ஜெயித்தவர் இருக்கிறார், உலகத்தே ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவரா இல்லையா? நல்லவர் தானே? ஒவ்வொரு பாடலும் எவ்வளோ அசைக்குது பார்த்தீங்களா? ஆவிக்குரிய சபைகள் தான் இதை ருசிக்க முடியும். வேறு எங்கே போனாலும் ருசிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆவியானவர் இங்கே இருக்கார்.
மேப்பன் மாதிரி தான் இன்னொரு மேப்பர் வருவார், அது தப்பு இல்லை. ஆனால் அதே அப்போஸ்தல உபதேசம், ஒரே சபை, ஒரே மந்த, ஒரே மேப்பன், ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர். நம்ம எங்கே எங்கே கொண்டு போகிறார்? இந்த அனுபவத்துக்குள்ளே எல்லோரும் இருக்கணும். இங்கே அதை சொல்லிட்டாங்க, அந்த அம்மா அப்படி பேசிட்டு, இங்கே இப்படி பேசலாம், போகவே கூடாது. எனக்கெல்லாம் அந்த சபையில் பணி செய்து கொண்டிருக்கும்போது எத்தனையோ ஓத்துறவங்கள பேசுவாங்க, ஐயா திடீர்னு கூப்பிடுவார், கூப்பிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு தைரியமாக போய் செய்யுங்க. யார் என்ன பேசலாம், காதில் காதில் வாங்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுக்காக ஜெபிக்க தான் நமக்கு அர்த்தம் அதிகாரம் கொடுத்துருக்காரு. வீண் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. யாராவது என்கிட்ட மனஸ்தாபப்பட்டா, இல்லை அந்த ஆள் அடுத்த வாரம் அந்த விசுவாசி வரலன்னா, நான் நேராக போய் பிரதர் தோத்துறோம், ஏன் வரல போன வர அப்படின்னா, நான் வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிம்பார். அந்த 15 பேரில் எனக்கு எப்படி தெரியும், ஆனால் அவர் வரலங்கிறது எனக்கு உணர்வு வரும். உடனே கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்படுவார், பிரதர் ஒரு ஆள் நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாள் சபையில் என்ன போகிற ஒவ்வொரு தடவை அப்பாயின்மெண்ட் பண்ணி 3 யாரும் இல்லை. நான் 11 இருந்திருக்கேன் அந்த சீட்டில். அப்போ எனக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருந்தவங்க போயிட்டாங்க, பார்த்தா எவ்வளவு காலம் இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்களா, இவ்வளோ கூட்டத்தில் எல்லா பேச்சும் பேசட்டுமா, ஆண்டவர் பேசாதே நம்மளை பேசிட போகிறாங்க. ஆண்டவர் என்னென்ன பேசினாங்க, காரி உமிழ்ந்து துப்பினாங்கல்ல, கல்வாரி சிலை கொண்டு அடித்தான்ல, ஷார்ட்டையால் வாங்கினான்ல, அவர் என்ன சொன்னார், அல்லேலூயா. யாரையாவது சபிச்சாரா? நம்மையும் சபிக்காதன்னு தான் சொன்னார். அவனுக்காக நீ என்ன சொன்னேன், ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே போனாலும் 2 தான் போ, எங்கே போனாலும் ஏதா இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, நான் தனியாக போனால் ஒட்டுப்பூச்சி எங்கேன்னு கேட்பாங்க, எங்கே ஒட்டுப்பூச்சி எங்கேன்னு கேட்பாங்க, இல்லை ஒட்டுப்பூச்சியை கொஞ்சம் விட்டுவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்போதும் ஒரு சமாதானத்துக்குள்ளே இருக்கணும் குடும்பத்தில். அங்கே யார் இருக்க இடம் கொடுக்கணும், ஆண்டவர் இருக்க இடம் கொடுக்கணுங்க. விசாரிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதான் ஒரு பிரசங்கர் சொல்வார், கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்கும்போது பிள்ளை அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா கிச்சனில், ஏய் ஃபாடி பிசாசு அப்படின்னு பாருறான். அவன் எப்பா பிசாசு வெளியில் நிற்கிது உள்ளே வந்துட்டுன்னு சொல்லுவான். அவன் எப்போதும் நம்மளை கவத்துறதுக்கு ரெடியாக இருக்கான். நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாதுங்க. யாராக இருந்தாலும் சரி தான், விசுவாசி விசுவாசி தான், வளர்ந்தவங்க தான், மூத்தவங்க தான், ஊழியக்காரர் தான், அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் தான், பரிசுத்தவான் தான், தீர்க்கதரிசி தான், யாரும் மாற்ற முடியாது. ஊழியக்காரருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் உடனே பிடித்துக்கொள்ளணும், உடனே பிடித்துக்கொள்ளணும். ஐயா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார், 4 நல்லா பிரசங்கம் பண்ணோடனே 5 வாரத்தில் அந்த 5 வரும்போது என்ன செய்வார்னா, அழைப்பு கொடுப்பார். செய்தி முடிஞ்ச உடனே அழைப்பு கொடுத்தவுடனே 1000 முன்னால் வருவாங்க. அப்போ ஆண்டவர் கிரி செய்கிறதுனால அவங்க வர்றாங்க. ஏன் அப்படி ஒப்பு கொடுக்காங்க சொல்லுங்கள். ஆண்டவர் உள்ளத்தில் இடம் கொடுத்தாங்க. இங்கே இன்றைக்கி யாராவது புதியவர்கள் வந்தாங்க, நீங்கள் இன்றைக்கி பழையவங்களாக போகக்கூடாது, புதியவங்களாக தான் போகணும் சபைக்கு. ஆண்டவர் சும்மா கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வர்றார். எல்லோரையும் அப்படி தான். இன்றைக்கி ஒரு சிலர் ஜெபிச்சிட்டே வந்திருப்பாங்க, கடவுளே இன்றைக்கி என் கூட பேசும், என் கணவனோட பேசும், நேற்று ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, அழுதே ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது, கணவனை மாற்றும்படி அழுதே ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பாரம் இருக்குது. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்க முடுவாரா? நிச்சயமாக கேட்பார். நாங்கள் வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். கரெக்டாகவே இன்றைக்கி ஒரு 4 ஆத்மாவே என்ன செய்யணும், சந்திக்கணும். அவங்க வேலை போகிற டிராக்டர் கொடுத்துட்டே போவோம், சாக்லேட் பையில் வச்சுக்குவாங்க, வெத்தலை பாக்கு போடுறதுன்னு தம்பாக்கு போடுறதுன்னு உடனே ஐயா தோத்தனை வாங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னே சாக்லேட் கூட துப்பிட்டு முதல்ல சாக்லேட் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க, திருப்பி இது என்ன செய்யாதுங்க போடவே போடணும், டாக்டர் கொடுத்து வாசிங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணதான் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்ன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒன்று தோணுது, சார் நம்ம இப்படி கிடக்கிறோம், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்தா நல்லதான்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? நாம் வந்து சபிக்கிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு வரும். அதான் ஆண்டவர் சொல்வார், கொடு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். இப்போ தாளந்துகள் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்கு எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு. தாளந்து கொடுத்துருக்காரா இல்லையா? இப்போ கொடுத்தவங்கள ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறேன், ஒரே ஒரு ஐயா தான் ஆமான்னு சொல்லுவேன். இன்னும் நிறைய பேருக்கு தாளந்து கிடைக்கல, புதைச்சி வச்சுருக்காங்க, புதைச்சி வைக்காதுங்க. ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு தரிசனம் பாருங்கள்,
ஒரு வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் ஒரு இடத்துக்கு நாங்கள் கிளம்புன்னு ஆயத்தமாயிட்டோம். தரிசனம் இந்த அம்மாவுக்கு காலையில் ஒரு தரிசனம். அத்தை வந்து சொல்கிறாங்க, பைலட் அம்மா எல்லா பாசையிலையும் ஏசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு என்ன செய்யுது, ஸ்டிக்கர் எடுத்து கொடு, எனக்கு ஊழியம் முறை ஸ்டிக்கர் கொடுக்குற வேலை ஊழியம், அதோட சாக்லேட்டு வச்சுக்குவேன். நான் அதை பற்றி யோசிச்சுட்டேன், ஐயாட்டையும் ஃபோன் பண்ணேன். பிறகு அவ சொல்லிட்டா இந்த மாதிரி தரிசனம் கிடச்சின்னு எல்லாம் சொல்லிட்டா, இவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தரிசனம், உடனே இதை போட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சேலத்தில் போய் ஒரு பிரிண்டரை கூப்பிட்டு இந்த மாதிரியே மூணு பாசையில் அடிக்கிறேன், ஐயா இங்கே ஹிந்தி கிடையாது அதனால் இல்லை அப்படின்னு. இது கடையில் என்ன செய்யணும், நாகர்கோயிலுக்கு போயிட்டோம். இந்த தரிசனம் கண்ட அன்னைக்கு நான் காலையில் போகிறோம். அங்கே நம்ம நெல்சன் அவர் சபைக்கு எங்களை கூப்பிட்டார். அதனால் நேராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கார்லேருந்து கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தா ஏசு சீக்கிரம் வருகிறார் சபை. தலைப்பு, காலையில் கண்ட தரிசனம் என்னது, இத்தனை பாசையில் ஏசு சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லி அடித்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே பார்த்தா இப்போ போர்டு வந்து ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். அங்கே போய் சாட்சி சொன்ன உடனே எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஊழியக்காரங்களும் ரொம்ப உற்சாகமாயிட்டு. அப்போ அந்த தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தானே அவன் போர்டு வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் இப்போ ஆத்மாக்களை கொண்டு வருவாரோ கொண்டு வர மாட்டாரா? அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் அதுக்கு ஒரு கருவி. அதான் அடிக்கடி ஊழிய ஐயா சொல்வார், ஆடு தாங்க குட்டி போடும், மேப்பை குட்டி போடுவான்னா மேப்பர் எதுக்கு இருக்கார், மேய்க்க எதுக்கு இருக்கார், அவர் தடி வச்சிருப்பார் எப்போதும். கொஞ்சம் ஒரு மாதிரி போல ஆட்டுக்காரருக்கு மேய்க்கிறவருக்கு எல்லா ஆடுகள் பேரும் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒவ்வொரு பேரை சொல்லுவான். ஒன்று வேலைக்கிட்ட போய் குடிஞ்சிக்கிட்டே யோய் இங்கே வா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எல்லா நூறு ஆடுன்னு நூறு ஆடுக்கு அவன் பேர் வச்சுருப்பான். அதனால் அந்த பேரை சொன்னோடனே அது இப்படி பார்க்கும், உடனே ஓடி போயிடும், அந்த கூட்டத்துக்கு போயிடும். தனியாக போகாது, தனியாக போக விட மாட்டான். ஏதாவது பாம்பு கும்பு அடிச்சிடும்ல. இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். இன்றைக்கி இந்த ஆராதனையில் ஒரு கிருபையை நீங்கள் பெற்று தான் போகணும், சும்மா போகக்கூடாது. நான் சொல்கிறேன் பெரிய அறி அடிக்கடி என்ன சொல்கிறேன், எங்கள் சபையில் மெயின் ரோடு எல்லா ரூட்டு பஸ்ஸும் அந்த பழைய வழியாக போகும். அது இந்த அது என்ன, மயிலாப்பூரில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகிறதா முக்கால்வாசி. அப்போ இந்த கூட்டத்தை இறங்கி உள்ளே சபைக்குள்ளே போகிறதாவது கிறிஸ்தவ டிரைவராக இருந்தால் கரெக்டாக கேட்டுக்கிட்டே நிறுத்துவான், மற்ற டிரைவர்னால் அங்கே நிறுத்துவான், பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துவான். இவன் அங்கே நிற்காம அப்படி கொண்டு வந்து இறக்குவான். அப்படி இறக்கும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்க, ஏதோ கூட்டம் போகுது நம்மளும் போகிறேன். அப்படி வந்தால் 75%. இப்போ நீங்கள் போகிறவங்களாம் வரணும், உள்ளே வரணுமா வேண்டாமா? வந்து அப்படி வந்தால் இந்த ரெண்டு சர்வீஸ் இப்போ எத்தனை சர்வீஸ் மாறும், அஞ்சாக மாறும். நான் நாலு காட்டலாம், அஞ்சு காட்டுறேன். அஞ்சு சர்வீஸ் நடத்துறதுக்கு திறமை கொடுப்பார் ஊழிகாரருக்கு, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எங்கள் சபைக்கு பிறகு தான் சைதாப்பேட்டில் சபையை கட்டினார். ஒரு சர்வீஸு, ரெண்டு சர்வீஸு, மூணு சர்வீஸு, நாலு சர்வீஸு, அஞ்சு சர்வீஸு, ஆறு மணி வரைக்கும் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கு. எங்கே? கொரியாவில் நடக்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் போய் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, என்ன வந்திருக்கு நமக்கு கிறிஸ்தவங்கள் என்ன வந்திருக்கு, ஒவ்வொருத்தர் வந்திருக்குல்ல வந்திருக்கா? அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கர்த்தரோட நெருங்கி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? 83 சங்கீதம் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நைட்டில் நான் மத்தியான வேளையில் வேதனையோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கத்தாவே, ஒவ்வொருத்தரும் ரஷ்யாவில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரிச்சர்டு கும்பராமன் பிடிச்சி உள்ளே போட்டாங்க, 14 இருட்டர்களை போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா. சைனாவில் பெரிய ஒவ்வொருத்தரம் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் நாடு. அங்கெல்லாம் நம்முடைய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வேதனைப்பட்டாங்க, அடித்து சாவடித்தாங்க, காட்டுக்குள்ளே கொண்டு புதைச்சாங்க. இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இப்போ எங்கே நடக்குது, இப்போ எங்கே நடக்கு? நம்ம கண்கூடா நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜெபிச்சு நீங்கள் நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் இப்போ வீட்டில் போய் வாசிங்க. இந்த வசனத்தை மத்தியான வேளையில் அழுது ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை கொடுத்தார். அவங்களாம் என்ன செய்வாராம், கடைசி ரெண்டு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஹல்லேலூயா. போதுமா இதே? இப்போ ஆண்டவர் கொடுத்த வசனம் தானே. அப்போ நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம பலப்படுத்துகிறாரு. இன்னும் ஜெபம் பண்ணு, கை விடுவார் ஆண்டவர். கை விட்டாரா? ரஷ்யாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம், நான் பண்ணியிருக்கேன். சைனாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சைனாவில் பெரிய மாற்றம். ஒரு மேகசீனில் படித்தேன், ஒரு நாளைக்கு 25,000 ரட்சிக்கப்படுறாங்க. இந்த பாம்பேயில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்க அதிகம், தென்மாநிலிருந்து வந்து நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதல் இந்த மகாராஷ்டிராவில் எழும்பணும்.
ஒரு மேகசினில் படித்தேன், ஒரு வெளிநாட்டு தீர்க்கதரிசி போன ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த மேகசினில் போட்டிருக்கார். தமிழ்நாட்டுன்னு கண்ட்ரின்னு தான் அவருக்கு ஒரு வழிபாடு வந்துருக்கு. அப்போ உலக மாப்பில் பார்த்தா தமிழ்நாடு கண்ட்ரின்னு இல்லை. அப்போ தமிழ்நாடு கண்ட்ரின்லாம் இந்தியாவில் தான் இந்த ஊர் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்தியா மேப்பை பார்த்தா தமிழ்நாடு ஒரு பார்டரில் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எழுப்புதல் உண்டாக போகுது இந்தியாவுக்கு. இங்கே ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவரை தீவிரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் யுத்தம் பண்ணணும். முழங்கால் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஊழியம் இன்றைக்கி ஊழியம் செய்யலாம், ஆனால் ஊழியத்துக்கு மூல ஆதாரம் என்னது? முழுகெலும்பு. ஊழியம் இந்த ஜபம் தானே. இப்போ எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுங்க, கை தூக்க போகலாம் ஒரு நாளைக்கு. இங்கே நிறைய பேர் ஜபம் பண்ணுறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அங்கே உட்காந்து தனியாக உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருப்பேன். சகோதரிகளாக வந்து நல்லா அழுது ஜபம் பண்ணுறேங்க. இந்த அழுது ஜபம் பண்ணுறதை ஆண்டவர் பார்க்காரு. நாம் கண்ணீர் விட்டால் பிசாசு தள்ளி நிற்பானாம். நாம் கண்ணீர் விட்டு ஆண்டவர் நம்ம பக்கத்தில், அவர் வந்து கண்ணீர் விடுவார். அவர் வந்து கண்ணீர் விடுவார். ஏன்? தேசம் கர்த்தருக்கு வரணும், இந்தியா கர்த்தருக்கு வரணும், இயேசுவுக்கு இந்தியா சொந்தமாகணும். நம்முடைய நோக்காதான் எவன் ஒருவன் கெட்டு போக ஆண்டவர் வரவே இல்லை. அவன் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படமும் வந்தேனுங்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம சபையில் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பாம்பே பட்டணத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியா பூரா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரம் பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜபம், கண்ணீரின் ஜபம். ஆத்து மக்களை கத்தரை சந்தித்து எல்லா சபைகளும், நம்ம சபை இது ஒன்றும் இல்லை, இருக்கிற பிராஞ்சு மட்டும் இல்லை, எல்லா பிராஞ்சும் நரம்பணும், இடங்களை கத்தரை நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் ஆத்து மக்கள் இருக்காங்க, இடம் இல்லை, வாடகையில் நடக்கிறாங்க. ஒருத்தரும் நடத்தாத போ அடியே. நேற்று ஒரு மேகசீனில் படித்தா வட இந்தியாவில் ஒரு அந்த ஜாதி ஊழியக்காரர் அந்த ஏரியாவில் இருக்கார், வீட்டில் போய் கூட்டம் நடத்திருக்காரு, மண்டை அடைச்சி உடைச்சிட்டான் பையனுக்கு மண்டையில் அடி. இதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? கேள்விப்பட்டு வாசிக்கும் போதே நமக்கு வேதனையாக இருக்க, நேரடியாக பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சீக்கிரம் இந்த ஓத்துறது கத்தனை செய்யணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். கத்த தம்மின் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. தருணம் கொடுத்த ஐயாவுக்காக, உங்கள் யாவருக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். நாளைக்கு பிரயாணப்படுகிறோம். என்னுடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் எங்களை ஒரு கருவியாக வைத்திருக்கிறாரு. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க, பேத்திக்காக மழக ஜெபிக்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வாத போகிறாங்க. ஆமாம் ஆமாம். கர்த்தாப்பா சுத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பாட்டு சொல்லும். ப்ரைஸ் தி லார்ட். ரட்சகன் இயேசு நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கரடு முரடான பாதைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரடு முரடான பாதைகளில் கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கலங்கவே மாட்டேன் நான், கலங்கவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன். உமக்காகவே மாறிப்பேன், கலங்கவே மாட்டோம், நாங்கள் கலங்கவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம், நாங்கள் கலங்கவே மாட்டோம். தன்னோட பாஸ்டியாவுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நடக்கும் பாதை கரடு முரடான பாதை தான். அந்த பாதையில் கர்த்த கூட இருந்து எங்களை நடத்தி எங்களை தேற்றுகிறார். கர்த்த நல்லவர். 2016 April 27 பாஸ்டர் மகன் டேவிட் சாம்ரா மேஜிக்கு எல்லோரும் ஹாப்பியாக வந்தோம். மகளும் வந்தா, ரொம்ப ஆஸ்வாதமாக இருந்தது, சந்தோஷமாக போனோம். June 16 நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே வருஷம் December 12, 16 இரண்டு மரணம் தாங்க முடியாத மரணம் தான். உள்ளம் உடைந்து சரீரம் பலியில் தான், ஆவி உச்சாமல் இருந்தால் கூட அடிக்கடி உடஞ்சி அழும்போது கர்த்தர் நிச்சயமாக தேற்றுகிறவர்.
பாஸ்டர் ஃபஸ்ட்டு பாட்டு பாடினாங்க, என்னை மறைவான் ஏசுநாத ஆமேன், என் தலை முடியையும் எண்ணி வச்சிருக்க தேவன் ஹலலியா. அவரோ மாதிரி 8:28 சொல்லபடி அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவருக்கு அன்புகள் நமக்கு எல்லாம் நன்மை தான் செய்வார், தீமை செய்யவே மாட்டார். ஜாய் வீட்டுக்கு நிறைய பிள்ளைகள் படிக்க வந்துட்டு இருந்தாங்க. ஜோஷ்வா மருமன் இறந்த பிறகு கொஞ்சம் ஆத்மா பிரிஞ்சு போச்சு. திரும்ப மகன் இறந்தப்போ தான் பிரிஞ்சு போச்சு. திரும்பவும் ஜனவரி மாதம் கூட்டினாங்க. போன வருஷம் 14 விபிஎஸ் நடந்தது. ரொம்ப பிள்ளைகள் வந்து ரொம்ப உற்சாகமாக ஆசமாக இருந்தது. 10 பாஸ்டியாக வந்தாங்க, 5 வீக்க ஞானம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சபை வளருதுன்ட்டு. அதே 19 சாட்டர்டே ஒரு பாப்பா கிணத்துல வந்து இறந்தவுடனே ஃபுல்லாகவே ஒரு குட்டி பாப்பாட வரல. மறுநாள் சண்டே ரொம்ப உடஞ்சி போயிட்டான். இசப்பா ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்ட்டு. ஆனால் திருமோஞ்சம் பண்ணோம். அப்போ நான் ஜாய் சொல்வான், அம்மா பாட்டி வட இந்தியாவில் ஷைன் பண்ணாங்க, நான் இந்த சேலத்தை தமிழ்நாட்டில் கற்றுக்காக ஷைன் பண்ணணும், எப்படியாவது ஆத்மாக்கள் வேணும். அன்றைக்கு ஆத்மாக்கள் பிரிஞ்சு போகும்போது அம்மா முட்டி முட்டி ஆழ்வாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆடு வேணும் அப்படின்ட்டு. எத்தனை வந்து சபை பிரிஞ்சு போயிருக்குது, ஆனால் இன்னும் பெத்தேல் எப்போவுமே நிறைஞ்சிட்டு இருக்குது. ஹலோ இல்லையா, அம்மா கடந்து போயிட்டாங்க, அம்மா ஜபம் கடந்து போல அதை வச்சே ஜபணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்மாக்கள் வேணும், பிள்ளைகள் வேணும்ன்ட்டு. இப்போ திரும்பவும் வராங்க, டெய்லி வந்து ஃப்ரீ டியூஷன் 4 ஆரம்பிக்கும். டியூஷன் முடிச்சு பிள்ளைக்கு டெய்லி ஃப்ரீ ஃபுட்டு, ஃபுட்டு முடித்து அனுப்ப மாட்டான், உட்கார வச்சு பாட்டு படித்து வசனம் சொல்ல வச்சு அவங்களை ப்ரே பண்ணாச்சு. எல்லாம் குட்டிலாம் அழகாக ப்ரே பண்ணுவாங்க, கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த ஆத்மாக்கள் மட்டுமே எனக்கு பரலோகத்துக்கு வேணும், வேறு ஆசை இல்லாம்பா. அம்மா சாகு வரைக்கும் நிறைய ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணாங்க, அதே மாதிரி ஆத்மா ஆதாயம் பண்ணணும். அன்றைக்கி கருப்புகளை காப்பிக்கும் பொறிகளுக்கும் வித்தியாசமாக நிறைஞ்சு வளைஞ்சுது. சண்டே ஈவினிங் பாதாம் பால் கொடுப்பான், ஆனால் எப்போவுமே ஒரு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நல்லா உற்சாகமாக இருக்கும், ஒளியும் உற்சாகமாக இருக்கும். 3 அழுத சத்து கேட்கும், பார்த்தா பாப்பா அழுதுட்டுருப்பா. என்னமான பட்டி எனக்கு டேடி வேணும், இப்போவே வேணும்பா. பாப்பா கடையில் வாங்கி தர முடியும் பாப்பா. அவள் ஜாயால் நாங்கள நைட் ஃபுல்லாக பரோட்டமாக இருக்கோம். மறுநாள் காலை உட்கார சொன்னால் சாரி சாரி என்னை மன்னிச்சிக்கங்க, சாரி சாரி என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்பா. எல்லோரும் அழ வச்சுட்டேன். நான் அவ்வளோ சின்ன பிள்ளை தான். ஒரு நாள் நல்ல மழை சாட்டர்டே கொஞ்சிருந்தது. இப்போ இறங்கி பாப்பா, மத்தியானம் 3 ஆச்சுன்னா இறங்கவே இல்லை. மேலே போனால் கண்ணீர் கொட்டுது. என்ன பாப்பாண்ணா, இதே மழையில் டேடி கிட்ட பைக்கில் எத்தனை ரவுண்டு வந்தேன் பாட்டி, இப்போ டேடி சரி வேணாம் பாப்பா இறங்கி பாப்பா. அப்படியா, சின்ன பிள்ளை அடிக்கிட்டு உடஞ்சி போகிறாள். ஆனால் அவள் அப்போ சைக்காலஜி படிக்கிறாள். 4 மேரேஜுக்கு எல்லாருக்கும் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க, அவள் எக்ஸாம்ட்டு வர முடியல. அப்புறம் பாஸ் சொன்னாங்க நீ வந்திருப்போம்மா அப்படின்ட்டு. இப்போ நாளைக்கு விபிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் மற்ற அடுத்த செப்டம்பர் பார்க்கலாம், நான் விபிஎஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜபங்களில் இத்தனை நாள் ஜெபிச்சிங்க, இன்னும் தொடர்ந்து ஜெபிங்க, கத்தர் உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டு நிறைய அற்புதம் செய்கிறார். ஒரே ஒரு வாஞ்சை ஆத்மா ஆதாயம், வேறு ஆசையே இல்லை. பாஸ்டரியா பொறுமணமாலாம் எங்களுக்கு ஆதலாக ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஜபத்தில் பெரிய பாஸ்டர் நினச்சிக்கொள்ளுங்க, அவங்க எப்போவுமே எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒழித்து ஓடி 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 வருவாங்க. அலையா சோதனை பிரச்சனை எப்போ உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ சபைக்கும் வரல, எல்லாம் ஒழித்துக்கும் வரல, பேசும்போது அம்மா பலவீனமாக இருக்குமா, நடக்கமில்லம்மா, சோர்வாக்குன்றாங்க. தயவுசெய்து அவங்களுக்காக மனைவிக்கா பிள்ளைங்க ஜெபிங்க, அவங்களும் குடும்பமாக வந்து மீண்டும் கற்றுக்கா ஷைன் பண்ணணும். கத்த நல்லவர், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் கையிடவே கைவிடவே மாட்டார். மீன்ஸ் டீச்சர்ஸை பாடுவாங்க, என்ன வந்தாலும் நம்புவேன். அதே மாதிரி வடைக வரைக்கும் என்ன வந்தாலும் அவரே நம்பி அவருக்காக ஓடி ஒரு கூட்டு ஆத்மாவே பலவத்து ஆதாயப்படுத்தணும். அதுதான் ஆசை. இம்மட்டும் ஜெபிச்சிங்க, இனிமேல் ஜெபிங்க. கத்தர் உங்களையும் சபையும் ஆசையப்பாக தன்னோட பாஸ்டியாக அன்பு வாழ்த்துக்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு சாட்சியனே ஒரு அம்மாவுக்கும் ஆசை வந்துட்டு, சரி வந்து அவங்களும் இடம் கொடுத்துருவோம், பேர் கொடுத்துட்டாங்க. பூங்கொடி சுருக்கமாக சொல்லுமா, டைம் ரொம்ப ஆயிட்டு, என்ன செய்திக்கு போகணும். உண்மையிலே நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாட்சி சொல்லணும்னா ரொம்ப பயப்படுவேன். ஆனாலும் இன்னைக்கு எனக்கு நான் இவ்வளோ வாரமே பாஸ்டரியாக படித்த பாட்டுக்கு தான் நான் இப்போ சாட்சியாக சொல்கிறேன். உண்மையிலே போன வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருந்துச்சு. வேலையை விட்டுட்டு டெக்ஸி ஓட்ட ஆரம்பித்தாங்க, வாடகை டெக்ஸி ஓட்டினாங்க. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், பாஸ்டர் எப்படி டெக்ஸி ஓட்டணும்னு சொல்கிறாங்க, சொந்த டெக்ஸி லோனில் எடுத்து ஓட்டலாம். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க நல்லதுதாம்மா, டெக்ஸி ஓட்டது நல்லது தான் அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்த பிறகு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லை இந்த பேஜ் கிடைக்கல, அப்போ கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஆனால் போகிற இடத்துலலாம் ஒன்றுமே நான் அவங்ககிட்ட சொன்னேன் டேக்ஸி வேண்டாம் இந்த வண்டியே ஓட்டுங்கன்னு. அதனால் கேட்க மாட்டேன்ட்டாங்க டேக்ஸி நான் ஓட்டுவேன்ட்டு. எடுத்து அந்த பேஜு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் புஷ்பாம்மா அன்னைக்கு பாஸ்ட்டாக தான் நடத்துவாங்க நினச்சேன். புஷ்பாம்மா எழுதி கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு என்ன தேவையாவது ஒரு லைனில் எழுதி கொடுங்கன்னு. அந்த பேஜுக்காண்டி நான் எழுதி கொடுத்துருந்தேன். அது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரும்போது கூட அவங்க ரொம்ப யாசினாங்க. டெக்ஸி எடுத்து ஒரு இது இல்லாமல் ஆயிட்டு ரொம்ப இதாகிட்டு நான் ரொம்ப யாசினாங்க. அப்போ நாங்கள் வந்திருக்கும் போது எழுதி கொடுத்தேன். ஆனால் அது அடுத்த வாரமே அந்த அது கொடுத்துருந்தாங்க எடுக்கிறதுக்கு. ஆனால் அவங்க நான் லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ திரும்பமாங்க அதை ஃபார்மை நடிச்சு தாங்கன்னாங்க. அதான் இவங்களுக்கு கோவம் வந்துட்டு ஆனாலும் அந்த அதுவும் கிடச்சிச்சு. ஆனால் பாஸ்டம்மிட்ட எழுதி கொடுத்த உடனே அது சரின்னு அது ஒரு வாரத்துலேயே பேஜு வந்து கிடச்சிட்டு. நம்ம மகன் டெக்ஸி ஓடும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு போன மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆகணுன்னு அவங்க ரொம்ப குடிச்சு விட்டு ரொம்ப இது பண்ணாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை. ஆனாலும் நான் பாஸ்டர் பேட்ட ஒரு நாள் ஜோம் அது ஃபோனில் அழுதுட்டேன். நான் நேரில் அவங்க கூட பேசும்போது கூட எனக்கு முடியாது. ஃபோனில் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. சொல்லாம்பறையுமே ஊருக்கு போயிட்டாங்க. போட்ட ட்ரெஸ்ஸோட ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ எங்கள் மைனிட்ட ஃபோன் பண்ணி அவங்க தான் ஃபோன் பண்ணி அவன் வந்திருக்க லட்சந்தான் பாரு அப்படின்னாங்க. அப்போனு சொன்னேன் அவங்க குடிச்சு பிடிச்சி சாப்பிடாம வந்தால் அதுக்கு நான் என்ன செய்ய. அப்போ அவங்கள அனுப்பி வைங்கன்னா இப்போம்லாம் அவனை அனுப்ப முடியாது. இங்கே டெக்ஸி ரோட்டில் நிற்கி என்ன செய்ய முடியும்னா அனுப்ப முடியாது அப்படின்னா. அப்போ தான் பாஸ்டர்பட்ட ஜோம் பண்ண ஜோம் ஃபோனில் பேசினேன். ஃபோனில் பேசும்போது அவங்க ஒன்றும் அவதமாக சீக்கிரம். அப்புறம் அவங்க மறுவாரமே என் வீட்டுக்கார் மறுநாளே பேசினாங்க நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. அவங்க இருக்க மாட்டேன் நான் வந்துடுவேன்னு. வந்து வேறு டெக்ஸிலாம் சரி பண்ணி எடுத்து திரும்ப ஓட்டம்ல போ. இப்போ ரெண்டு நாளைக்கு மீது ஒரு வாரம் தான் ஆகுது. திரும்பவும் ஆக்சிடெண்ட் இந்த கண்ணாடி திரும்பவும் உடஞ்சிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன் இப்படி ஆகுது? அதனால் நான் உண்மையிலே சாழ்ச்சி சொல்லணும்னு சொல்லணும்னு நினைப்பேன். நான் சாழ்ச்சி சொல்லவே மாட்டேன். உள்ளே வந்து உட்காந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ என்னோட குறை தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த சாழ்ச்சி டெக்ஸி எடுத்த கூட ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னுடைய குறைனால தான் இப்படி ஆகுது. நான் சாழ்ச்சி எத்தனையோ நேரம் சொல்லணும்னு சொல்ல நினைப்பேன். நான் சொல்லவே மாட்டேன் பேருவேன். இந்த போன மாதம் கூட என் மகன் பல்லு உடஞ்சிருந்துச்சு. அந்த முன்னால் பல்ல உடச்சிட்டு வந்துட்டான். அப்போ நான் அப்போ ஆஸ்திரிக்கு அவனை ரெண்டு அடி அடி பிடிச்சி நான் வீட்டில் வச்சுட்டேன். திரும்ப ரத்தம் நிற்கலன்னா ஆஸ்திரிக்கு போனேன். ஆஸ்திரிக்கு போனால் அவன் டாக்டர் சொன்னால் இந்த பல்லுக்கு உடனே பல் கிடைக்குமாண்ணா. அவன் ரோட்டிலே போட்டுட்டு வந்துட்டான். அந்த பல் கிடைக்குமாண்ணா, பல் கிடைச்சா அந்த பல்லே வச்சிடலான்ட்டு. அப்போ அவன் தேடி பார்த்தா அரை மணி நேரமாக நானும் ஆஸ்திரியில் உட்காந்துருக்கே கிடைக்கவே இல்லை. அப்போ அவன் தேடி பார்க்கும்போது அந்த நான் சொன்னேன் அந்த பல் கிடைச்சா சாழ்ச்சி சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ பல் கிடச்ச உடனே அந்த டாக்டர் வந்து மாட்டி வச்சுட்டாரு. அப்போ சாமான்ட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை நான் ஜோம் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட் அவனை வச்சு ஜோம் பண்ணாங்க. பல்லு சரியாயிருமா, ஒரு வழி இலி ஒன்றும் இருக்காதுன்னு. அதே போல் அவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் அந்த பல்லு கூட நல்லா இருந்தா. அப்போ கூட நான் நினச்ச சாழ்ச்சி சொல்வேன்னு சொல்லவே இல்லை. உண்மையில் நான் எத்தனையோ நேரம் சாழ்ச்சி சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த பாட்டு வந்த உடனே பாட்டு தான் எனக்கு மொதல் உதந்தது. அதை நான் சாழ்ச்சியை நான் சொல்லுதேன். இந்த சிறு சாழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிப்பாக. ஆமே. ஒரு செயலும் இனிப்போமா? உண்மையை உட்காந்துங்களா? ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் செய்திகளை போயிடலாம். எதிர்க்கிறவர் முன்பேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. கை உயர்த்தி தீமோத்தையாவுக்காக, அவனுடைய மனைவி அவனுடைய மகளுக்காக கத்தர் நல்ல அருமையான
தண்ணீரை கர்த்தர் வாய்க்கப்பட்டதுக்காக கர்த்தரே ரொம்ப ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நாளைக்கு பிரயாணப்பட போகிற செல்வின் விக்டர் சரோஜா செல்வின் அம்மா அவர்களுக்காக தொடர்ந்து அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, விசேஷமாக அவனுடைய மகள் ஜாய், பேத்தி ஜாஸ்பர், இவங்களுக்கு அதை திடப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் எல்லாவற்றிலும் சாட்சியை நிறுத்த முடியாத சோதரிப்போமா. ஆமே நாமே 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 தோத்தரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சாட்சியான பூங்குடி அம்மாவுடைய கணவனார் எட்வின் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள் எட்வின் சொல்லுங்கள். ஸோ எட்வினை கர்த்தர் சந்தித்து மனமாற செய்யணும், அவர் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக நிற்கணும். அந்த குடும்பத்தில் ரெண்டு பையங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கர்த்தர் இனி அவன் கண்ணீர் பிடிக்கக்கூடாது. கண்ணீர் எல்லாம் அழுகின் பள்ளத்தாக்கே உரு நடந்ததை நீற்ற மலையும் குளங்களை நிரப்பும். அப்படி அந்த சகோதரனை எட்வினை ரட்சித்து தந்து இந்த குடும்பம் ஆசிரியத்துக்கு கூட நிறுத்த முடியாத சோதரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஆமென் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சொல்லுங்கள் கவிதா விங்கி சொல்லுங்கள். அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்களாம். அவங்களுக்கு அத்த பூர்ண சுகம் தரும்படியாக ஜெபி கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் சொன்ன கவிதா விங்கி சொல்லுங்கள். ஸோ இந்த சகோதரி கர்த்தர் நாமே தொட்டு நேற்று நான் ஆஸ்பத்திரியில் பாக்கியத்தை பார்க்க போகும்போது லிஃப்டில் ஒரு முஸ்லீம் அம்மா ஏறினாங்க. அவங்க ஏறனோடனே வாட்ச்மேன் அந்த லிஃப்ட் பண்ணி சொல்கிறாரு, அந்த அம்மா டயாலிசிஸ் பாருங்கள், அவங்க பாட்டுக்கு தனியாக வராங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன வராங்களா தனியாக வந்து அவங்க பா டயாலிசிஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா யாருன்னா அது எவ்வளோ வேதனையான காரியம். ஸோ இந்த சகோதரிக்காக தர்மையான சகோதரி கவிதா விங்கி சொல்லுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக நம்ம சபையில் ஜெபக்குறிப்பு வந்துட்டு கர்த்தர் ஃபெயிலான கிட்னியை மறுபடியும் செயல்பட செய்யணும். ஹல்லேலூயா அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த காலவெளியில் ஃபாத்திமான்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. நீங்கள் போகும்போது பாருங்கள் நம்ம பபிதா பகலில் நிற்கிறாங்க பாருங்கள் ஃபாத்திமா அம்மா. ஸோ அவங்க இன்றைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க என்னுடைய புருஷன் இறந்துட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி சபையை தேடி வந்திருக்கிறேன். அவங்க கோயம்புத்தூருக்கு போகிறாங்க புதன்கிழமை. ஸோ அவங்களுக்காக விசேஷமாக அவங்களுடைய மகன் ஜாக்கீர் சொல்லுங்கள். அவங்க முஸ்லீம் குடும்பம் சேர்ந்தவங்க தான். அவனுடைய கணவனார் கத்தை நம்புவாங்க, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஜாக்கீர் குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க மனைவி சேர்ந்து வாழ மாட்டேங்குது. ஸோ அந்த துக்கத்து நிமித்தமாகத்தான் இவர் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஸோ கத்தர் மனம் இறங்க அவங்க போகும்போது அந்த ஜாக்கிரியுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்ததை பார்க்கணும், ஒரு பெரிய சந்தோஷம் கத்தர் உண்டாகணும். அந்த அம்மாவும் சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நியாஷன் எடுக்க விரும்புகிறோம், கத்தருடைய பிள்ளைகளாக மாற விரும்புகிறோம்னு சொல்லி. ஸோ ஃபாத்திமாவும் அம்மாவுக்காக விசேஷமாவுடைய மகன் ஜாக்கிரியுடைய குடும்பம் சேர்ந்து வாழும்படியாக, அவங்க மூன்று பிள்ளைகளும் சந்தோஷமாக குடும்பமாக வாழும்படியாக கத்தரை சோதரிப்போமா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியம், நம்ம சபையின் பாக்கியவதி அம்மா அவங்க செவ்வாய்க்கிழமை திடீர்னு அவங்களுக்கு மயக்க நிலை வந்து இப்போ ஹோலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வலது பக்கம் செயலற்று போய்விட்டது, ஆனால் இன்று நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கத்தர் பூர்ண சுகம் கொடுக்க முடியாத பாக்கி வித அம்மா தெரியும்ல, நம்ம எஸ்திராணியுடைய அம்மா. ஸோ அவங்களுக்காக கத்தர் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்னார் அல்லவா. ஸோ அது பாக்கி வித அம்மாவுடைய கத்தர் தாமே கரம் பிடித்து அவளை தூக்கி எடுத்து தாங்க முடியாத கத்தர் சோதரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நம்முடைய பாஸ்டரையா நல்லா இருந்தாங்க, ஆனால் மனைவி மனைவி நிமித்தமாக சர்ச்சுக்கு வராமல் இருந்தாங்க. அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணுண்டு நேற்று ஃபோன் பண்ண சொன்னாங்க. ரெண்டு மாதம் அவங்களையே பார்த்து பார்த்துப்பா எனக்கும் பலகீனம் ஆகிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ கதை ரெண்டு பேருடைய பலகீனத்தை நீக்கணும். அதுதான் ஆராதனையை விடவே கூடாது, என்ன வந்தாலும் ஆராதனையை விடக்கூடாது. ஏன்னா ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், என்னது சொல்லுங்களேன், சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது. என்ன தான் சோறு வந்தாலும் தேவசந்து ஓடி வந்துடணும். ஸோ நம்ம பாஸ்டருக்காக அவங்களையும் கத்தரை பலப்படுத்த முடியாத நேற்று உற்சாகமாக பேசினாங்க. ஸோ அவங்களுடைய துணைவியார் செலினா சொல்லுங்கள்,
செலினாவையும் கத்த சந்தித்து அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான கத்தை கட்டணும்படியாக கத்திர சோதரிப்போமா. ஹலலூயா 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 ஹலலூயா. ஏமேன் 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 ஏமேன். நம்ம இடத்துல மேத்யூ தியாகராஜ் இருக்கிறாங்க, லேட்டாக வந்துட்டாங்க. இப்போ அந்த டைம் கொடுக்க முடியாது எனக்கு, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிட்டு, செய்திக்கே நேரம் இல்லை இப்போ. ஸோ அவங்க மேத்யூ தியாகராஜ் அவர்களுக்கு விசேஷமாக ராஜஸ்தானில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நான் சொன்னேன் சீக்கிரம் வந்தால் ரெண்டாவது நிலையில் உங்களுக்கு சாட்சி இடம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க லேட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம ஜோம் பண்ணிடுவோம். அவங்களுடைய மிஷினரி ஊழியங்களுக்காக, விசேஷமாக அவங்களுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்க அம்மா கிருபா அனுசாயாவுக்காக, ஸோ இவங்களுடைய ஊழியங்களுக்காக எல்லா கத்திர சோதரிப்பீங்களா. ஹலலூயா 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 ஹலலூயா. ஏமேன் 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 ஏமேன். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சார் உட்கார்ந்த பிறகு நேராக செய்திக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் பிறந்தநாள் கண்களை வாழ்த்தணும்ல, சார் கை உயர்த்து கொடுங்க. இன்றைக்கு அடோனிஸ் ஜஸ்கின் அருள். என்ன சத்தம் இறங்கிட்டு, சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நாளைக்கு 14ஆம் தேதி சுபாஷ் அருள்தாஸ். அடுத்தது ஆர் மேகலா. 15ஆம் தேதி அருள்மேரி. 16ஆம் தேதி கே செல்வி. 18ஆம் தேதி ஜபத்தாய். என் ஜான்சி விமலா. 19ஆம் தேதி என் மவுண்ட் பேட்டன். இவங்களுக்கு அத்தனை சோதரிப்போமா. ஹலலூயா 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 ஹலலூயா. அடுத்த திருமணத்தை காண்கிறவங்க ரெண்டு பேரையும் காணும். நம்ம ராஜன் பெஞ்சமின் ஐயா மேகல அம்மாவுடைய திருமண நாள் 15ஆம் தேதி. 17ஆம் தேதி ஜஸ்டின் சாலோமி. சரி கத்திர ஆசிரியர் கத்த சோதரிப்போமா. ஹலலூயா அமே நமே 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 நமே. சரி யார் உட்காருங்க, ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 6:30 அபிஷேக கூட்டம் உண்டு. நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் சொல்லுங்கள், புதுப்பியும் சொல்லுங்கள். ஆவியான நிலவரமானவர் தான், ஆனால் அவரை புதுப்பிக்கலைன்னா நிலைச்சிருக்க மாட்டார். அன்லெஸ் ரினியூ தி அனாயிண்டிங், தி அனாயிண்டிங் வில் நாட் லிவ் பர்மனெண்ட்லி இன் யூ. ஸோ அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். அதுதான் அபிஷேகட்டும், வெறும் அபிஷேகம் பெறுவதுக்கு அல்ல, உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்வதுக்கு. ஹலலுயா சந்தோஷமாக ஹலலுயா. அதனால் எல்லோரும் சாயந்தரம் வாங்க, அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த புதன்கிழமை காலை 11:30 சரியாக கவனிச்சுக்கணும், 11:30 சர்வோதயாச்சாலில் நம்ம ராஜன் பிரதர் அந்தோணி ராஜன் அவங்க ப்ரெஸ் இருக்குது, அவங்க ப்ரெஸ் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அங்கே ஜப கூட்டம் உண்டு. 11:30 ஆரம்பித்து 12:30 முடிஞ்சிடும். எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, சாப்பிட்டுட்டு நேராக பெண்கூடத்துக்கு வந்துடலாம். பெண்கூடத்துக்கு ஆடப்படக்கூடாது, அதான் அவங்கள 11:30 சொல்லிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக ஜபத்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு, சாப்பிட்டு நேராக உங்கள் தாய்மார் கூட்டத்துக்கு வந்துடணும். ஓகே, விட விடாமல் கத்தரை சோதுறீங்க. ஸோ இந்த ஜப கூட்டத்துக்காக கத்த இந்த அவங்களுடைய தொழிலையும் இன்னும் கத்தரை அவங்க தொழிலை விடணும்னு நினச்சாங்க, ஆனால் ஆண்டரை விட மாட்டேங்கிறார். ஸோ அந்த தொழிலும் அவங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக கத்தரை சோதரிப்போமா. ஹல்லேலூயா அமே நாமே 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 நாமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ கடந்த வார செய்திக்கு போதுக்கு முன்னதாக எனக்கு உள்ளத்தில் ஒரு பாரம், என்னால் இந்த பைபிள் காலேஜுக்கு எல்லோரும் வாங்க வாங்கினேன், ஆனால் எல்லோரும் ரொம்ப பிஸி ஆள்கள். ஸோ உங்களால் வர முடியலை, அதனால் இதனுடைய செய்தியை உங்களுக்கு என்ன சில காரியங்களே சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வரும் நாட்களில் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச பிறகு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். இல்லை யாரும் கட்டாயம் இல்லை, ஏன்னா பெராயப்பட்டன தார யாரும் சொல்லலை, ஆனால் அவங்களே தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நக்கல மாறினாங்க, Acts 17:11. ஆனால் பாஸ்டருக்கு வேலை இல்லை, சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதான், பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டோம், பைபிள் காலேஜுக்கும் வரமாட்டோம்னு இருக்கீங்க, உங்களை என்ன சொல்ல. ஆனால் அவங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லை, ஆனால் தே இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்தது நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி. ஸோ கத்தனவுள்ள சாட்சியை நிறுத்தினார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், தெசலோனிக்கருக்கு 2 நிருபங்கள், என்னது 2 epistles ஃபார் தெசலோனியன்ஸ், பட் they didn't have the desire to meditate upon the word of the Lord. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரல வசனத்தை தியானிக்கணும்னு, இருந்தது ஆனால் அவங்கள ஃபீட் அடிச்சிட்டாங்க. நம்ம பாசம் சொல்லுவது சொல்லுங்கள், நம்ம சொல்லுவாங்க ஃபீட் அடிச்சிட்டாங்க சொல்லுங்கள், ஃபீட் அடிச்சுட்டு முன்னேறி போயிட்டாங்க. யார் தெரியுமா, பெராயப்பட்டன்னு.
அவங்களுக்கு பவுல் ஒரு லெட்டர் கூட தெரியல, பெராயா பட்டணத்தார்கள் எழுதியிருக்காங்களா இல்லை. நோ எபிஸ்டல் டு பெராயா சிட்டி மேன். எபிசு இருக்குது, பிலிப்பிக்கு, எல்லா பட்டணத்துக்கும் நிறுவம் எழுதினார். இவங்களை விட்டுட்டார். இப்போ சப்போஸ் நாலு பேர் சேர்ந்து சபையில் தான் வேலை பண்ணிங்க, நாலு பேர் பேரையும் பாச சொல்லும் போது ஒரு பேரை விட்டுட்டா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் மனசில் நினைப்பாங்க? இனி பாஸ்டர்கிட்ட பேசவே கூடாது, நம்மளை மட்டும் செஞ்சுட்டாங்க. ஆனால் பெராயா பட்டணத்தார் பேரை பவுல் விட்டுட்டார், அவங்களுக்கு லெட்டர் எழுத மறந்துட்டார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, யாருக்கு லெட்டர் நானே, நாங்கள் அதை ஆராய்ந்து பார்ப்போம். அல்லையா, சில பேருக்கு வேறு ஒருவர் பெயருக்கு விலாசமிட்ட கடிதத்தை யாரும் அறிய வேளையில் எடுத்து பார்த்தால் குற்றமாம். அந்த மாதிரி சில பேருக்கு மற்றவங்க லெட்டர் தான் பாசிக்கணும். இது இது ஓப்பன் லெட்டர். ஸோ அப்படி வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி சில காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் கடந்த வார செய்தியை நான் முடிச்சிருந்தேன். கடந்த வார செய்தி பாக்கி இருக்குல்ல, அதை முடிக்கணும் இந்த வாரத்தில். ஏன்னா அடுத்த வாரம் நான் ரெண்டாவது நாள் இருக்க மாட்டேன், நான் கட்டாயம் கல்யாணம் போயாகணும். கல்யாணம் கத்தோடைய பந்தி இருக்குது, கதை சித்தமாகலாம். அப்புறம் நாலாவது வாரம் உங்களுக்கு மத்தியில் வருவேன். ஆனால் அவ்வளோ தொடர்ச்சி போக முடியாது, ஒரு செய்தி வரல உங்களுக்கு. சரி, கவனிங்க. இந்த சுவிசேஷம், அதாவது ஏசாயா 52:7, ஐசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மலைகள் மேலே ஏசாயா 40:9 அதை யாராவது வாசிங்க. ஐசாயா 40:9 சியோன் என்னும் சுவிசேஷகியே, சுவிசேஷம் மட்டும் இல்லை சுவிசேஷகியும் இருக்கலாம், நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு. அல்லையா, இந்த அம்மாமாருக்கு ரொம்ப வருத்தம் தெரியுமா, நமக்கு தான் பைபிள் இடமே இல்லைன்னு. இங்கே இனி பாருங்களேன். ஆனால் நான் சொல்கிறேன், முதல்ல வாசித்த வசனத்துக்கு சுவிசேஷகனுக்கு மலை தான், என்னது, அதாவது ஆண்களுக்கு மலை. ஆண்களுக்கு என்ன சொல்லுங்கள், என்னது மலை. ஆனால் பெண்களாக உங்களுக்கு, ஹலோ, பர்வதம் மட்டும் இல்லை உயர்ந்த பர்வதம். ஏ, மலை பெருசா பர்வதம் பெருசா? அப்போ எங்களோட அதிகமாக நீங்கள் நல்ல உயரத்தில் ஏறி கர்த்தர் ஏசு நல்லவர், ஏசு ஜீவிக்கிறார் நீங்கள் தான் சொல்லணுமா? ஹலோ வசன், நீங்கள் தான் வாசித்தீங்க. ஜென்ஸ் ஓ காலி பஹாடுக்கு ஊப்பர், லேக்கின் பெஹனே ஊச்சே பருவத்துக்கு ஊப்பர். அப்போ எப்படி அல்லைய சொல்லணும்? நீங்கள் அம்மா மாதிரிலாம் அல்லைய சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்றைக்கு ஏற போறியா? சத்தமாக அல்லைய சொல்லுங்க. அப்போ தான் நாளைக்கு ஆண்டூர் அமெரிக்கா கொண்டு போகிற சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. வெளிநாட்டு போகுதுன்னு ஆசை, ஆனால் இங்கே என்ன, அந்த ரங்கத்தில் ஆடி தான் எங்கே ஆட முடியும், அரங்கத்தில் ஆட முடியும், அம்பலத்தில் ஆட முடியும். ஓகே, ரைட்டு. ஸோ இங்கே உங்கள் சொந்த தேசத்தில் கத்திர ஊழியம் செய்யுங்க. அல்லையா, சரியா பாஷை தெரியாது. அருமையான மேத்யு தியாகராஜன் ஐயாவும் அவங்களுடைய மனைவியும் அந்த இடத்துல போய், அப்பா கடினமான பாலைவனம் தான், ஆனால் இப்போ ஆண்டவர் அந்த சிந்தி அம்மா ஒரு ஆட்டு ஆட்டிட்டார். ராஜஸ்தானில் பனி என்னது புழுதி புயல், என்ன புயலாம், எத்தனையோ புயலை கேள்விப்பட்டிருக்கோம், ஃபஸ்ட் டைம் புழுதி புயல். எல்லோரும் ஒரு ஆட்டு ஆட்டிட்டார். எங்கெங்கே தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் சொல்லுங்கள், கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள், கண்ணில் ஆட்டிட்டாரா? கத்தை நிச்சயமாக சந்திப்பார். ஆமென். ஸோ நீங்கள் எங்கே இறணும், உயர்ந்த பருவத்தில். ஆமென். போங்க பாஸ்டர், சர்ச்சிலே 3 மாடி ஏற முடியல, நாங்கள் எங்கே உயர்ந்த பருவத்தில் ஏறணும், ஆனால் ஏறணும். சரி, சுவிசேஷம் கவனிங்க. இப்போ அப்போஸ்தலர் 10:34-42 ஒரு பகுதி இருக்குது, இப்போ வாசிக்க வேண்டாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதில் முக்கியமாக 38-42 ஒரு சுவிசேஷத்தின் சாராம்சம், த சம்மரி ஆஃப் காஸ்பல், ஆக்ட் சாப்டர் 10:38-42. சுவிசேஷனா என்ன கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளாக அறிவித்தார், ஜீசஸ் ப்ரொக்ளைம் அன் ஆர்டினரி காஸ்பல். மத்தேயு
நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம், மேத்தி சாப்டர் 4:17, மத்தே 4:17. அதே போல் யோவான் சுவிசேஷம், சுவிசேஷமும் ரொம்ப சிம்பிள். மத்தேயு 3:8, மேத்யூ 3:8, அதே போல் மார்க்கு 1:15, மார்க்கு 1:15. இயேசு சொன்னது சிம்பிளாக தான், மனம் திரும்புங்கள். சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. யோவான் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சரி, சீஷர்கள் வெளியே போனாங்களே பிரசங்கம் பண்ணதுக்கு, அவங்களுக்கு இயேசு என்ன சொன்னார்? மத்தை 10:7, மேத்யூ 10:7, மத்தை 10:7, எப்போ போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று அவங்களுக்கு பிரசங்கிங்கள். அவ்வளோதான். அப்போ இயேசு செய்த சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் சுவிசேஷம். ஏன் நீங்கள் கேட்பீங்க, கவனிங்க, இப்போ நல்லா புரியணுங்க, நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் தான் சொல்கிறேன். இயேசு ஏன் சிம்பிளாக பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜூனியர் காலேஜ் முடித்தாச்சு, முடிச்சுட்டு இவங்க டிகிரி படிக்க போகும்போது டிகிரி காலேஜில் ஏ ஃபார் ஆப்பிள் சொல், பி ஃபார் பேட் சொல், சி ஃபார் கேட் சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்களா? இதெல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. தம்பி நீங்களோட கொஞ்சம் உட்காந்துடலாம், எல்லாருக்கும் மறக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக உட்காரலாம். வாங்க இங்கே வந்துருக்கேன், உட்காருங்கப்பா, நீங்களும் செய்தி கேட்கலாம் இருக்கலாம். ப்ளீஸ், தேங்க்யூ. நான் பாஸ்டராக கவனிச்சுக்கிட்டேன், இங்கேருந்து இங்கே எனக்கு தெரியுது, இதை விட்டு இங்கே போகக்கூடாதுன்னு தெரியும் எனக்கு. ஓகே, நீங்களும் உட்காந்து, ஏன்னா டைம் குறையெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் வைக்கலை, எனக்கு சரியான சமயத்தில் முடிக்கணும். எனக்கு உங்களை தாமதம் பண்ணக்கூடாது, நகத்தெல்லாம் கிடைக்கக்கூடாது, கவனமாக கேளுங்க. அதே போல் இந்த யூதர்கள் இஸ்ரவேலர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் முழுவதும் நன்றாக தெரியும். அவங்க சபையில் கட்டாயம் நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு ஆராதனையிலும் வாசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாசி அவங்க ஏற்கனவே தேவன் என்றால் யாருன்னு தெரியும், யான்று எப்படி சிருஷ்டித்தார் தெரியும், பலி என்னாலும் தெரியும், இந்த பாவம் செஞ்சால் என்ன பலி செலுத்தணும், அந்த குற்றம் செஞ்சால் என்ன பலி செலுத்தணும், இந்த மீறுதல்னால் என்ன பலி செலுத்தணும், அதாவது ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது அவங்களுக்கு தெரியும், மாம்சத்தின் ரத்தத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். தே நோ ஆல் த ஃபேக்ட்ஸ். இவங்களுக்கு இதெல்லாம் தெரிந்ததுனால ஒன்றே ஒன்று தான் குறை என்ன தெரியுமா? மனம் மட்டும் மாறலை. இப்படி சில பேருக்கு வசனம் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல, நிறைய வசனம் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வேடிக்கை அனுபவம்லாம் சொன்னது தான் சொல்கிறேன். ஒரு பிரசங்கியார் சொன்ன காரியம், ஒரு பிரசங்கியார் சச்சரிப்பு உட்காந்துருந்தாராம். அவர் உட்காந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான், ஓடி வந்து முழங்கால் படிக்கிட்டான். முழங்கால் படிட்டு கையை ஓய்த்து ஜொம்பினான், ஆண்டவரே ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும்னு ஜொம்பிட்டு இருந்தானான். இந்த பிரசங்கியாருக்கு ஒன்றும் புரியல, வேறு ஒரு பிரசங்க ஜோம் பண்ணல அவன், ஆண்டவரே ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும் அப்படின்னானான். இந்தால ஜொம்பெல்லாம் முடிச்சான். தம்பி கூப்பிட்டு, தம்பி என்ன தம்பி இப்படி ஜோம் பண்ண, ஒரு அடி இறக்கம் ஒரு அடிக்கும் சொன்னால், எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கும் நல்லா வசனம் தெரியும். என்னது? பைபிளில் பல வருஷமாக பெந்தக சபைக்கு போகிறாங்கல்ல, வசனம் நிறைய தெரியும், ஆனால் எல்லாம் எங்கே தான் இருக்குது? மண்டையில் இருக்குது. எங்கே இருக்குது சொல்லுங்க? மண்டையில் எல்லா வசனமும் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மண்டையிலேருந்து இருதயத்துக்கு இறங்கலை. எங்கே இறங்கலை? இருதயத்தில் இறங்கலை. இங்கே கவனிங்களா, எங்கே பாருங்கள். அப்போ இந்த மண்டைக்கும் இருதயத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. என்னது? அதான் ஆண்டவரே ஒரு அடி இறக்கும். ஒரு அடி மண்டையில் இருக்குது, மண்டையில் இருக்குது, இருதயத்தில் வந்தால் தான் வாழ்க்கையில் வரும். இப்போ நான் எனக்கு 100 வசனம் 200 வசனம் மனப்பாடமும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வசனம் சொன்னால் ஜபத்தில் அடுக்கி விடுவாங்க வசனத்தை வாக்குத்தத்தை. உடனே இந்த பிரசங்கியா சொன்னாராம், தம்பி கரெக்டான ஜோம் தம்பி, அது நம்ம இந்திய விசுவாசிகளுக்காக இப்படி ஜோம் பண்ணணும், ஆண்டவரே ஒரு அடி இறக்கும், அதுவும் ஓங்கி அடித்து இறக்கும். எப்படி இறக்கும்? ஓங்கி அடைச்சி இறக்கினா தான் இவங்க வசனத்தின்படி ஜீவிப்பாங்க. வசனம் மற்றவங்களும் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, விட்டால் இப்போ இங்கே மேடலை விட்டாலும் நல்லா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் வேணும், வசனத்தை கேட்டோம் தம்பி செய்யலைன்னா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து சாயலை மறந்து போகிற மனுஷனை போல் இருப்பானா? யாக்கோபு 1:22 அப்படி தான் சொல்லு, ஜேம்ஸ் சாப்டர் 1:22,
ஸோ வசனம் ஜீவிக்கணும். அதான் இந்த யூதர்களுக்கு வசனம்லாம் தெரியும், நியாயப்பிரமாணம்லாம் தெரியும், ஆனால் மனசு என்ன இருக்குது? இன்னும் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் சொல்லுவாங்களாம், அப்பா அம்மாவுக்கு குர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கை கொடுத்தா போம்மா வெளியே, அப்பா அம்மா வெளியே போங்க, உங்கள் காரியம் முடிஞ்சு போச்சு, ஏதோ லம்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க வெளியே அப்படின்றவாங்களாம். குர்பான்னு காணிக்கை கொடுத்து ஏமாத்துறீங்களடா, ஆனால் வாழ்நாள்லாம் தகப்பன தாயும் கனமணனும் போட்டிருக்குதே. இதெல்லாம் அதாவது அந்த மேலட்டால் ஆண்டு சொல்லிருக்கார்ல, மனைவி பிடிக்கலையா தள்ளுதர் சீட்டை கொடுத்து தள்ளிடணும். என்னதான் தள்ளுதர் சீட்? அதை டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிடணும். அப்போ ஆண்டு சொன்னார், ஏ எப்பாவி உனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன், விபசார பாவத்து நிமித்தமாக ஒழிய மனைவியை தள்ளிவிடக்கூடாது. தள்ளிவிட்டால் நீனும் விவசாரம் ஆயிடுற, அவ்வளோதான். ரொம்ப பயங்கரமான சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் மனம் மாறலை. அதான் இயேசுனார் மனம் திரும்புங்கள் என்னது. ஸோ அவங்களுக்கு முக்கியமான காரியம், உடனே எல்லாருமே அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. பெந்தகோஸ்து நாளில் 3000 பேர் மனம் திரும்பினாங்க. அதான் அப்போஸ்தலர் 2:38 ஆக்ஸ் 2:38 பெரிய தோ அடத்திஸ்மே பேதுரு பண்ண பிரசங்கம் தெரியுமா? அவனும் சிம்பிளாக பிரசங்கம் பண்ணுறான், நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்புறம் 39 வசனத்தில், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது. 40 வசனத்தில், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை பிரித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே 41 வசனத்தில் வர்ஸ் 41 இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க என்னது சொல்லுங்களேன், மனம் திரும்பணுங்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஞானஸ்தானம் பெற்று எல்லாருமே சபைக்கில் வந்துட்டாங்க. ஆனால் முதல்ல குத்தப்பட்டாங்க. என்ன பட்டாங்க? 31 வசனத்தில் இருதயம் நக்கணிச்சு குத்திச்சுட்டு சொன்னாங்க, ஐயா நாங்கள் என்னையா செய்ய, இருதயம் வாதிக்குத, நாங்கள் மனம் திரும்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப ஞானஸ்தானம் பேர் அபிஷேகத்தை பேர் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துரு, அவ்வளோதான். உடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், யாராவது வந்து பிரசங்கத்தில் நகையை கலத்துக்குன்னா கோபம் வந்துடும். ஆனால் அன்றைக்கி அவங்க சொன்னாங்க, ஏய் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வா, இதெல்லாம் இந்த மாறுபாடு சந்திட்டு வெளியே வான்னா உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. அல்ல இல்லையா, இப்போயும் பாச பிரசம்னு ஆரம்பிச்சுருவாங்க, சில பேர் மோகம் ஒரு மாதிரி போகுது, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் நான் வந்த சிவில் நான் போகல. எதெல்லாம் விட்டு பிரியணுமோ பிரிஞ்சிருங்க, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். அல்ல இல்லையா? ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். ஸோ இவங்களுக்கு சிம்பிளாக காஸ்பல். அதனால் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 40,000 பேர் விசுவாசிகள் இருந்தாங்களாம் எருசலேமில். யார்? யூதர்கள். 8,000 பேர். ஏன்னா ஒரு நாள் 30,000, ஒரு நாள் 5,000, அடுத்த நாள் 10,000 பேர் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் விசுவாசியாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள புறஜாதிகள் யாருமே இல்லை. ஏன்னா இயேசு இடத்துல ஒரு நாள் மத்திய 15 அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு நாள் கானானிய ஸ்திரீ வருகிறாள், அவள் சொல்கிறாள், ஆண்டவரே என் மகள் பிசாசுனால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்கள் எப்படியாவது அவளை சுகமாக்குங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டு அடத்துக்கு அனுப்பப்பட்டான ஒழிய நான் உனக்காக வரல. மத்தை 15 அதிகாரம் 22 பார்க்குறோம், ஏன்னா 24 சொல்கிறாரு, மேத்யூ 15:24 மத்தை 15:24 மே, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டு அடத்துக்கு அனுப்பப்பட்ட மற்றபடி அல்ல. ஆனால் 28 வசனம் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி சோகமாகிட்டு போயிட்டார். அதே போல் இயேசு சீசர்களுக்கு சொன்னார், ஏய் வேற எங்கேயும் போகாதாங்க, இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் போங்க, வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் எபேசியர் 3 ஃபுல்லாக வீட்டில் வாசி 3:1-10 வரைக்கும் வாசித்து பார்த்தேன் என்றால், அதில் முக்கியமாக 3:3 வசனத்தில் பவுல் சொல்கிறார், புறஜாதிகளும் வாக்குத்தத்துவங்களுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிற அந்த ரகசியத்தை தேவன் எனக்கு அறிவித்தார். இட் வாஸ் எ மிஸ்ட்ரி. உலக தோற்றம் முதற்கொண்டே தேவனுக்கு தெரியும், நான் எல்லா ஜாதிகளையும் ரட்சிக்கப் போகிறேன்னு. ஆனால் அதை யாருக்கும் சொல்லலை, ஆபிரகாமுக்கு சொல்லலை, மோசைக்கு சொல்லலை, ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கே சொல்லலை, அப்போஸ்தலருக்கும் சொல்லலை. ஆனால் ஒரு நாள் பவுலுக்கு வெளிப்படுத்தினார்.
ஏன்னா சிமியோன் இயேசுவை கைகளை ஏந்து கொண்டு ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவன் இவ்விதமாக சொல்லுகிறான், ஐயா இவர் யாருக்கு உலகி ஒளிய தெரியுமா? இவர் எல்லாருக்கும், புறஜாதியாருக்கும் ஒளியாயிருப்பதற்கு. ஆமென். 30 லூக் 2:30 லூக்கா 2:30 லூக்கா துசராதே தீ சொச்சன்மே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஸோ இயேசு பிறக்கும்போதே தெரியும் இவர் புறஜாதிகளுக்கும் ஒளியாக இருக்க போகிறார் என்று. அந்த ரகசியம் வெளிப்படலை. அதனால் தான் 3:8-9 3:8-9 எபிசியன் 3:8-9 சொல்கிறான், ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். ஆனால் இப்போ சபையின் மூலமாக இந்த ரகசியம் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இன்றைக்கி சபையின் மூலமாகத்தான் இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ புறஜாதிகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். என்ன ரைட்ஸு சொல்லுங்க? ஈக்குவல் ரைட்ஸ். இன்றைக்கு இங்கே இருக்க யாராவது இஸ்ரேல் இருக்கீங்களா? யூதர் இருக்கீங்களா? உங்களை தள்ளம் தூக்கிக்கணும். நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான். நம்ம எல்லோரும் யார்? புறஜாதிகள். அந்த ரகசியம் இருந்தது. இப்போ முதல் முதலாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. கர்த்தர் பேதுருவை ஏவுகிறார். அப்போ சில 10 முதலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், அங்கே செசரியா பட்டணத்தில் ரோம பட்டாளத்தில் ஒரு 100 அதிபதி இருக்கிறான். தேர் இஸ் எ சென்ச்சுரியன் இந்த ரோமன் ஆர்மி. ரோமியோக்கு ஃபௌஜ்மே ஏக் சவுகா சர்தாரே. அவன் டெய்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஏசு யாருன்னு தெரியாது. ஒரு நாள் தேவதனம் வந்து சொல்லுகிறான், கொர்நேலியவே உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது. ஆண்டவரே என்னப்பா, இப்போ ஒன்று செய், நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, அங்கே கடற்கரை ஓரத்தில் தோல் பதனிடுகிற ஒரு சிமோன் இருக்கிறான், அவன் வீட்டில் போய் பேதுருவை கேளு, அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வா, அவன் உனக்கு ரட்சிப்பேன் எல்லா காரையும் சொல்லுவான்ட்டாரு. இவன் ஆள் அனுப்புகிறான். எவ்வளோ நல்லா அனுப்புறான். 3வது இந்த ஆட்கள் வீட்டை தேடிட்டு பக்கத்தில் வராங்க. அந்த நேரத்தில் பார்த்து பேதுருவுக்கு பசி வந்துட்டு மேலரில் ஏறினார். ஏறி சரி சாப்பாடு ரெடி பண்ணி ஜோம் பண்ணிட்டு வரேன் ஜோம் பண்ண போகிறாரு. அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பேஸ்கட், ஒரு கூடு இறங்கி வருது. அதில் எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் உள்ளே இருக்குது. அப்போ ஆண்டு சொல்ல, அடித்து பூசி, ஆ நான் யார்? நான் யூதன். நான் யார்? நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பன்னி, இந்த பாம்பு, இந்த தவளை இதெல்லாம் தூங்க மாட்டேன். ஏய் நான் சுத்தமாக்கிட்டேன்டா. மாட்டேன். 3 சம்பவிச்சது போயிட்டு. யோசிப்பா, என்னையா நல்ல சப்பனமே இல்லையே. என்னது? சிங்கம், புலி, கரடி, பன்னி, தவளை, வவ்வால் எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா கெட்ட சொப்பனை வந்துட்டு? ஐயா சொன்னது போல் சொப்பனை என்ன வருது? என்ன செல்வன் ஐயா சொன்னீங்கள்ல தாத்து, என்ன சொப்பனை வருது? இப்போ நீங்கள் சொன்னான்னு சொல்கிறேன். இல்லை அவக்குள்ளே உங்கள் கண்ணு மூடிட்டு அவ்வளோதான். சொப்பனங்கள் கெட்ட கெட்ட சொப்பனை வருது இல்லை. பேர் சொல்லார், எனக்கு கெட்ட சொப்பனை வந்துட்டு என்ன பண்ணேன்ட்டு. அந்த நேரம் கீழே வந்து நிற்கிறாங்க. அவன் ஏய் சத்தம் காட்டாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் அவங்க கூட போ அப்படின்ட்டார். இவன் இறங்கி போனான். என்னையாண்ணா? இல்லையா கூப்பிட்டு விட்டார உங்களை அப்படின்ட்டு நேராக அங்கே போனான். போன உடனே கவனிங்க, வீட்டில் போன உடனே பேதுருவு காலில் இந்த 100 அதிபதி சாஷ்டாங்கமாக விழுகிறான். ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? நம்ம தேசத்தில் இராணுவத்தை பார்த்துருக்கீங்க, ஆர்மியை பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்ப்பீங்க, பேப்பரில் பார்ப்பீங்க. இந்த ஆர்மி மாத்திரம் இங்கே பாருங்கள், தலை குனிய மாட்டாங்க. தலை குனிய மாட்டாங்க, யாருக்கு முன்னால் விழமாட்டாங்க. ஜனாதிபதியே வந்தாலும் அவங்களுக்கு முன்னால் இங்கே இனி பாருங்களேன் சல்யூட், இவ்வளோ தான் அடிப்பாங்க. ஏன்னா அதுதான் ஆர்மி. போலீஸ்காரங்கள்லாம் ஷூ மந்திரிமார் ஷூவை தொடக்க ஆரம்பிச்சுருவாங்க. பாவம் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஆர்மினா ஆர்மி தான், அவங்க தலை ஒரு நாளும் வணங்காது. ஆனால் இவன் ஆர்மியில் கேப்டனாக இருக்கிறான். ஆனால் பேதருக்கு மேலே ஏன் சாஷ்டாங்கம் விழுந்தான் தெரியுமா? பேதர் உயர்ந்த ஜாதி. இவ்வளோ உயர்ந்த ஜாதிக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே, அப்போ தான் பேதர் ஐயோ எழுந்துறியா, நானும் மனுஷன்தாயா, என்னையா ஜாதியை பார்க்குற. என்னது அவன் அதான் அர்த்தம்? அதுதான்
நானும் மனுஷன்தான், நான் ஒன்றும் ஜாதி பெரிய ஜாதினா நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் மனுஷன் அவ்வளோதான். நம்ம இந்தியாவில் பயங்கரமாக இருக்குது ஜாதி வேற்றுமைகள், அதுவும் ஐயா போடுற நடத்தலாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு முறை ஆதிவாசி மத்தியில் ஊழியத்துக்கு சொன்னாங்க அவங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னதாக நாங்கள் இந்த தாக்கூர்களுக்கு நாங்கள் வேலை வயலில் வேலை பார்ப்போம். அப்போ வயலில் ஃபுல்லாக வேலை பார்த்து வந்து நிற்பாங்களாம், மேலே மாடியில் அந்த சேட்டு நிற்பாராம். அவங்க அங்கேருந்து ஆகாரத்தை கீழே போடும்போது இப்படி தான் தட்டை வச்சு வாங்கி சாப்பிடணும், அவ்வளவு வித்தியாசங்கள். சரி போகட்டும் அதுவே, ஆனால் அவங்க சொன்னாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிலை கிடச்சிருது. வி காட் எ ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருந்தது, எங்களை நாயை விட கேவலமாக நடத்துனாங்க, ஆனால் இன்றைக்கி கத்தங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொந்த வயல் எனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் விற்றுட்டு நடந்தோம், குடிச்சு இப்போ எங்களுக்கு சொந்த வயல் இருக்குது, கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சரி போகட்டும், அதான் அவர் கீழே அவர் எவ்வளோ தாழ்த்துக்கிறார். அப்போ தான் பேதுருதான் அப்போ பேத பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். எப்பா தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். இப்போ நான் இன்றைக்கி ஒரு காரியம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த 38 முதல் 42 வரைக்கும் ஒரு சுவிசேஷத்தின் சாராம்சம் இருக்கிறது. இதில் முதல் காரியம் இன்றைக்கி சொல்கிறேன். அந்த 38 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 38 நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறராயும் சுட்டித்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சரி முதல்ல சொல்லுங்க, இயேசுவை தேவன் அனுப்பினார். சொல்லுங்க, இயேசு தாமாக வரல, தேவன் தான் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். கவனிங்க, இப்போ நான் தவறால கூப்பிட்டு இங்கே வாமா, அந்த பின்னால் ஆண்டி இருக்காங்க அவங்ககிட்ட போனா, இவன் போனால் அவங்க கேட்பாங்க பாஸ்டர் அனுப்புனாங்கன்னா எதுக்கு அனுப்புனாங்க, ஏன் அனுப்புனாங்க. அப்போ நான் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பணும், ஏமா அந்த அம்மாட்ட சொல்லு நீங்கள் தான் அடுத்த பாட்டு படிக்கணும்னு சொல்லு அப்படின்னா அது சொல்லுவாள். ஸோ ஒரு ஆளை அனுப்புனாங்கன்னா ஒரு மெசேஜ் கட்டாயம் இருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு ஆளை அனுப்புனாலும் நான் ஒரு செய்தி சொல்லாமல் அவன் போக மாட்டாமோ இல்லை, ஏ போ அப்படின்னா எதுக்கு போகணும், ரெண்டாவது யார்கிட்ட போகணும். ஸோ ஃபஸ்ட் எ மெசேஜ் இஸ் தேர். இயேசுவை தேவன் அனுப்பினார் என்றால் ஒரு செய்தியோடு அனுப்பியிருக்க, நல்ல செய்தியோடு அல்ல இல்லையா. ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அனுப்புவோம் அப்படி தானே. இப்போ ஊர்லேருந்து ஒரு ஆள் வராங்க அவனு சொல்லுங்க, கொஞ்சம் என் மகளை போய் பார்த்துருங்க அப்படி சும்மா அனுப்பாங்க. ஊர்லேருந்து கருப்பட்டி திருநெல்வேலியிலேருந்து வந்து அல்வா கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ திருநெல்வேலியிலேருந்து யாரையோ நம்ம மாமாவோ அத்தையோ அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், இன்றைக்கி அல்வா கிடைக்கும், என்ன கிடைக்கும். ஆனால் ஊர்லேருந்து நம்ம வயசான பாட்டி அனுப்பியிருக்காங்கன்னா காணமும் உளுந்த பயிரும் கிடைக்கும். அந்த பாட்டிக்கு அதான் கொடுக்க தெரியும், வேற என்ன கொடுக்குறியும். அப்போ இயேசு அனுப்பப்பட்டார் என்றால் அவர் ஏதோ ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அதாவது அனுப்பப்பட்டால் ஒரு செய்தி இருக்குது, அனுப்பப்பட்டால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ரெண்டாவது, அனுப்பினது யாரு, எங்கேருந்து அனுப்பியிருக்கிறார். அனுப்பினது வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. த கிரேட் காட் ஹஸ் சென்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு உங்களை அனுப்புற யார், யார்கிட்டருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஊர்லேருந்து வந்தால் கருப்பட்டியும் காணபரப்பும் வரும். ஆனால் இப்போ துபாயிலிருந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆளை அனுப்புகிறாரு, ஃபோன் பண்ணுறாரு, எப்பா என் ஃப்ரெண்டை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், காணாம்பருப்பும் அல்வாவுமா. இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோன் அனுப்புவார், என்னது என் ஆள் எங்கேருந்து வருது சொல்லுங்க, துபாய், துபாய், துபாயிலேருந்து வருது.
அல்லது நான் ரொம்ப நாளாக கேட்டேன் சிட்டிசன் குவார்ட்ஸ், என்னது சொல்லுங்களேன், சிட்டிசன் குவார்ட்ஸ் வாட்ச் கேட்டேன், அந்த வாட்சை கட்டாய அனுப்புவாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து வர்றாங்களோ அதை எதிர்பார்ப்பீங்க. அல்லேலூயா, சத்தமாக அலை சொல்லுங்க. இப்போ ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்கன்னா ராஜஸ்தான் என்ன என்ன ஃபேமஸ்ஸையா, இந்த ஒரு சின்னது இருக்குமே நை பாபா, இல்லை நான் ஒரு பிக்கானருடைய அந்த ரபடியா ஏதோ ஒன்று, ஆ ஏதோ ஒரு ரபடி அதுதான் கிடைக்குவாங்க. இப்போ நீங்கள் ஆக்ரா போனீங்கன்னா பேட்டா, என்னது யாராவது ஆக்ரா இருந்தாங்கன்னா பேட்டான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பேடா இல்லை சொரக்கா அல்வா, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்தாக்கள் அந்த பக்கம் போகும்போது தெரியும், ஆக்ராவில் போனால் என்னது பேட்டா பேட்டா பேடா இல்லை பேட்டா, ஆனால் மதுரா போனால் பேடா, மதுரா போனால் சொல்லுங்க, கல்கத்தா போனால் ரசகுல்லா, கல்கத்தா போனால் நாக்பூரில் போனால் சந்த்ரா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அப்போ நாக்பூர்லேருந்து நம்ம யார் யார் நரேஷ் மாங்கட் வரும்பொழுதெல்லாம் ஒன்று சந்த்ரா வாங்கிட்டு வருவார், இல்லை சந்த்ரா பர்ஃபி வாங்கிட்டு வருவார். நாக்பூரில் அதானே ஃபேமஸ்ஸு. அப்போ நம்ம ஆண்டவரை பிதாவாக தேவன் அனுப்பியிருக்கிறார், பரலோகத்துன்னு அனுப்பியிருக்கிறார். ஹலேலூயா. அப்போ அந்த பரலோக பாக்கியத்தை கூட தான் அனுப்புவார். சரி, வேகமாக வசனம் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கள். யோவான் 3:34, John 3:34, யோவான் 3:34 மே, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். அதான் மெசேஜோடு வந்திருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகள். யோவான் 1:14, John 1:14, யோகனா 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பிறனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஸோ த வேர்ல்ட் பிகம் ஃப்ளஷ். அப்போ இப்போ ஆண்டவர் தேவன் இயேசு வருகிறார்னா தேவனுடைய வார்த்தையோடு ஒரு செய்தியோடு வருகிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புப்பா, பரலோகராஜ்யம் கிடைக்கும். மனம் திரும்பினா பரலோகராஜ்யம் கிடைக்கும். நீ சுவிசேஷத்த விசுவாசி, உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு செய்தியோடு வந்திருக்கிறாரு. ஸோ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே, ஏன்னா இந்த நம்ம இந்தியா ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, ஒரு அவதாரம் வந்ததுன்னா யாரையும் அடித்து கொல்ல போகிறான். யார் அடிச்சு? ஒருத்தர் வந்தார் நரகாசுரனை கொண்டுட்டார், தீபாவளியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ராவணனை கொண்டுட்டாங்க, அதுக்கு ஒரு பண்டிகை, அதுக்கு ஒரு பண்டிகை. இப்படி நம்ம இந்திய ஜனனுடைய மனம் என்ன தெரியுமா, யாரோ வர்றாருன்னா எவனையும் சோழி முடிக்க போகிறாரு. ஆனால் இயேசு அப்படி இல்லை, நல்ல செய்தியோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3:26, Acts 3:26, பிரேரித்தீன் 3:26 தேக்கேன், இயேசுவை உங்கள் எல்லாருடைய பொல்லாங்களும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனத்துடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி உங்களா உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார். இயேசு எதுக்கு அனுப்பினார் சொல்லுங்கள், ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். அப்போ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறார், பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதம். ஆமென். ஆனால் மனுஷ அவதாரங்கள் வரும்பொழுதுலாம் யாருக்கோ சாபம் வரப்போகுது, யாருக்கோ சாபம் வருது, எவரையும் அடிக்க போகிறாரு. ஆனால் ஏன் சாதுக்கல்ல. அதுபோல் யோவான் 3:17, John 3:17, யோகனா 3:17, தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவர்களை உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். ஜீசஸ் நாட் கம் டு கண்டம் த வேர்ல்ட், ஈ கம் டு சேவ் த வேர்ல்ட். அப்போ இயேசு எதுக்காக வந்திருக்கிறாரு, யாருக்கு தண்டனை கொடுக்க வரல, ஆக்கினை என்றால் தண்டனை. ஏய் நீ தப்பு பண்ண, உனக்கு 4 வருஷம் ஜெயிலு போ, அப்படி சொல்ல வரல. தப்பு செஞ்சவனை கூட திருத்தி அவனுக்கு நல்வாழ்வு கொடுக்க வந்தார். அதான் யோவான் 8:11 John 8:11, ஏம்மா ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கலையா, இல்லை ஆண்டவரே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே. அந்த 8 முதலும் சுவாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரியை விபசாரத்தில் கையுங்களும் பிடிச்சி வந்துட்டாங்களாம் விபசாரத்தில். சரி, இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, அந்த ஐயா அங்கே போனார், அவர் விட்டுட்டாங்க, பெரிய ஆட்கள் அண்ணாச்சி விட்டுட்டாங்க, அக்களை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க, இவ பாவி இவ பாவி இவ பாவி. ஆண்டர் அதை கேட்கல, ஏல பாவம் செஞ்சவங்கள்ட்ட விட்டுறேன். அன்றைக்கு பிணைக்காசு என்ன பண்ணான், ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே குத்து குத்திட்டான். விபசாரம் பண்ணணுங்க குத்து,
பண்ணினவளுக்கும் குத்து. ஆனால் இங்கே பாருங்க, யூதருடைய பாரம்பரியத்தில் இந்த பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஏ சொன்னார், எவன்டா பாவம் செய்யாதவன், முதல்ல கல்லறிப்போ அப்படின்ட்டாரு. எல்லாமும் இருத்தில் குத்துப்பட்டு ஓடிய போயிட்டான். இப்போ ஆண்டு கேட்காரு, இப்போ இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு, ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அவர் நினச்சா அவரே முதல்ல கல்லறிஞ்சால் எல்லாம் கல்லறிஞ்சிருப்பான். அதே சொன்னால் நான் கிட்டத்திருக்க மாட்டேன், அதுக்கு வரலப்பா. இந்த உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு வரவில்லை, உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க, சத்தமாக இல்லை சொல்லுங்க, அல்லையா. அப்போ இயேசுவை தேவன் அனுப்பினார். சொல்லுங்க, இயேசுவை தேவன் அனுப்பினார். God has sent Jesus Christ. அவர் நமக்காக அனுப்பப்பட்டவர். யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க அனுப்பப்பட்டவன். என்னதான், He was sent to testify about the light. ஜோதியை பற்றி சாட்சி கொடுக்க அனுப்பப்பட்டவன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான். இயேசுவை தேவன் நமக்காக அனுப்பினார். அதான் யோவான் 3:16, John 3:16, யோவான் நத்தின் சொல்லாமே, தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரை தந்திரளி. இவ்வளவாய் உலகத்தில் யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் அழைச்சிக்கப்படணும். அதுக்காகத்தான் இயேசு வந்தார். அதான் 1 Timothy 1:15, 1 Timothy 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ ஜீசஸ் வாஸ் சென்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்காகவும் அனுப்பப்பட்டவர் இயேசு. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. கவனிங்க, தேவன் சொல்லுங்க, யாரோ ஒருவருக்காக ஏதோ ஒரு செய்தியோடு ஏதோ ஒன்றை கொடுக்கும்படி இயேசுவை அனுப்பினார். ஆமென். God sent Jesus Christ to someone with some message, with some blessing. அதான் இயேசு. அப்போ இந்த சுவிசேஷத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போதே, இயேசு உங்களுக்காக அனுப்பப்பட்டாரியா, உங்களுக்காக தேவன் அனுப்பியிருக்கிறார். God sent his person. உனக்காக அனுப்பியிருக்கிறார். எதுக்கு அனுப்பியிருக்கிறார், என்ன, நான் ரொம்ப பெரிய பாவி, என்னை அடிக்கும்படி அனுப்பியிருக்கிறார், இல்லைப்பா உன் பாவத்தை மன்னித்து உன்னை மாற்றம் வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு அனுப்பப்பட்டார். அப்போ எனக்காக அனுப்பப்பட்டார்னா அவர் கொண்டு வர ஆசீர்வாதம் எனக்கு தான். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்டில் அம்மாமார் லெட்டர் எழுதுவாங்க, பாட்டிமார் லெட்டர் எழுதுவாங்க, அன்பு மகனுக்கு அன்பின் அன்போடு சொல்கிறது எல்லாம் எழுதுவாங்க. கடைசியில் கீழே ஒரு வேறும், பேரப்பிள்ளைகளுக்கு என் கட்டி கீஸ். அதெல்லாம் இப்போ கிடையாது, பேரப்பிள்ளைகளுக்கு கட்டி கீஸ், லெட்டர்லேயே கட்டி கீஸ். என்ன கீஸு, கட்டி கீஸ்னால் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணுறேன். அப்போ இந்த சின்ன பையன் கேவும், பாட்டி எனக்கு என்ன எழுதிருக்கிறாங்க, உனக்கு கட்டி கீஸ் கொடுத்துருக்காங்க. ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். பாட்டி அங்கே இருக்காங்க, எங்கோட கிஸ் பண்ண, ஆனால் லெட்டரை பார்த்த உடனே பாட்டி எனக்கு கிஸ் அனுப்பிட்டாங்க, முத்தங்கள் அனுப்பிட்டாங்க. அதே போல் தேவன் இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. மேரிலியே ஆயா, மேரிலியே ஜியா, மேரிலியே ஆயா, மேரிலியே ஜியா, மேரிலியே ஏஷோனே துக்க உட்டாயா, மேரிலியே ஏஷோனே துக்க உட்டாயா, மேரிலியே மாரகையா, மேரிலியே காடகையா, மேரிலியே மாரகையா, மேரிலியே காடகையா, மேரிலியே ஃபிர்ஜி உட்டா மேரா மசீ, மேரிலியே ஃபிர்ஜி உட்டா மேரா மசீ, மேரா ஹை மசீ, மைன் மசீ கஹூ, ஹம் மசீ கஹே, குஷி குஷி மனா, குஷி குஷி மனா, போலோ போலோ மசீஹா கி ஜெய ஜெய ஜெய, போலோ போலோ மசீஹா கி ஜெய ஜெய ஜெய. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் அதுக்கு அடுத்த வாரத்திலையும் கூட உங்களுக்கு இந்த பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். அப்புறம் ஒரு காலம் வரும்போது நான் செய்து கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டிங்கன்னா, நீங்கள் இந்த விளக்கமாக தெரியணுன்னா, ஏற்கனவே இந்த காலேஜில் படிச்சுக்கிற சில பேர் இருப்பாங்க, அவங்க ஆராதனை முடித்த உடனே மேல் பகுதியில் இருப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் கூடி உட்காந்து நீங்கள் பிரசங்கம் கேட்க வேண்டாம், ஆனால் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க.
இந்த பாடமே அப்படி தான். நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் அவங்களே அதை கலந்துரையாடணும் அந்த பாடத்தை படித்து. அப்போ தான் நிறைய, இப்போ கலந்து நேற்றும் ஃபுல்லாக 2 மணி நேரம் இருந்தாங்க, நிறைய காரியங்களை அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க கலந்துரையாடும்போது. கற்றுக்கொள்கிறது வேறு, ஆனால் கற்றுக்கொண்டு அதை வெளியே கொண்டு வருது பெரிய காரியம். ஸோ கதமாக அதை செய்யணும். என்னுடைய பாரம் என்ன தெரியுமா? நான் ஜெகனே போனவரும் சொன்னேன்ல, இது வரைக்கும் உயிர் இருக்கிறதோ பேதர் மாதிரி நினைப்பட்டு எழுப்பிட்டே இருக்கணும். ஸோ இந்த சத்தியங்களை, அடிப்படை சத்தியங்களை அறிந்து கொள்ளணும் என்று சொன்னால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அலலையா, சத்தமாக அலை சொல்லுங்க. அலலையா, இன்னும் சத்தமாக அலை சொல்லுங்க. அதாவது கேட்டாங்க, ஃபவுண்டேஷனாக என்ன அப்படின்னாங்க சில பேர், ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சின்ன ஊரில் பார்த்துருக்குறேன், வானம் தோண்டுவாங்க. என்னது வானம் அங்கே இருக்குது, ஆனால் இங்கே கீழே தோண்டது என்ன சொல்லுவாங்க, வானம் தோண்டியாச்சு. என்ன தோண்டியாச்சு? வானம் எவ்வளோ தோன்றுறமோ அவ்வளோ கீழேருந்து அஸ்திபார சவர் வரும். இப்போ பாம்பேயில் பாருங்கள், சில இடங்களில் 2 மாடி 3 மாடி கீழே போகிறாங்க. அப்போ மேலே 40 மாடி வரப்போதுன்னு அர்த்தம். எவ்வளோ மேலே எழும்பணுமோ அவ்வளவு கீழே அஸ்திபாரம் ஆழமாக இருக்கணும். ஆனால் சால் வீடு கட்டினா சல் சல் சொல்லுங்கள், சால்னா சொல்லுங்களேன், சல் சல் அஸ்திபாரமே இல்லை, சும்மா வச்சு செவரை கட்டிட வேண்டிதான். வேகமாக ஒரு பெருங்காற்று மழை அடித்தது, பிறகு வீடும் சல் தான், சால் இல்லை. என்னது சல் 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 ஃபுட் அப்படின்றவாங்க. ஸோ அஸ்திபாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, கடந்த வார்த்தையின் செய்தியை நான் முடிச்சிருந்தேன், உங்களுக்கு நேரம் வேகமாக போகுது. ஓகே, ஏசாயா 58:13-14 வசனத்துக்கு வாங்க. ஐசாயா சாப்டர் 58:13-14 வாசிக்க வேண்டாம், நான் வேகமாக சொல்லிட்டு போயிருந்தேன். அதாவது கர்த்தருடைய நாளை, அந்த 14 வசனத்தில் கர்த்தருடைய நாளை நீ மகிமையின் நாளாக எண்ணுவாயானால். அப்போ என்ன ஆசீர்வாதம்? கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்தவனின் ஏறிருக்க பண்ணுவேன், யாக்கோபுடைய சொந்த போஷிப்பேன். ஸோ கர்த்தருடைய நாள் சொல்லுங்க. ஸோ கடந்த வாரத்தில் 2 காரியம் பார்த்தோம். ஒன்று, கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 118 சங்கீதம் 24 வசனத்தில், சாம்ஸ் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் மகிழ்ந்து கழிகோர கடவோம். அப்போ ஒவ்வொரு நாளை பார்த்து என்ன சொல்லணும்? கரிஞ்சு கொட்டக்கூடாது சொல்லுங்க, கரிஞ்சு கொட்டாதங்க, வரைஞ்சும் கொட்டாதங்க சண்டைக்கு. இது கர்த்தருடைய நாள், எவ்ரி டே இஸ் காட் கிவன் டே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, சங்கீதம் 31:15. அதே போல் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுடைய வலது கரத்திலேருந்து வருது. ஆண்டுடைய வலது கரம் சொல்லுங்க, ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். நான் தான் சொன்னேன், ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் இங்கே என்னை பார்க்கலேன். சங்கீதம் 77:10 அப்படி தான் சொல்லுது, சாம் 77:10 உன்னதமாடைய வலதுகரத்தில் இருக்கிற வருஷங்கள் என்ன விடுவேன். என்னை பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் சோத்துக்கையில் கொடுத்தாரு, நொட்டக்கையில் கொடுக்கல. என்னது ஒவ்வொரு நாள் எப்படி வருது? அவருடைய வலதுகரத்திலிருந்து. அப்போ நாள் நல்லாக்கும், எட்டு நாளாக இருக்குமா? எல்லாமே நல்லா தான். ஆமாம், சின்ன நாள் காட்டியை பார்க்காதங்க. இன்றைக்கி என்ன நாள்? ராகு காலம் எப்போ? நல்ல காலம் எப்போ? அதெல்லாம் பாக்கி இல்லை. பர மறுநாள் காலையில் அந்த தாளை கழிச்சு பத்திரமா வைப்பீங்களோ? நேற்று ரொம்ப நல்ல நாள் போட்டிருந்தது, அந்த தாளை பத்திரமா வைப்பீங்களா? அடுத்த நாள் வந்து கிழிச்சு தூர போட்டுருவீங்க, அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் ஆண்டர் கொடுக்குற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ வேகமாக நான் போகிறேன். அடுத்தது கர்த்தருக்குள் உருமாறும் நாள். 2 கொரிந்தியர் 6:2 செகண்ட் 6:2 அனுக்கிற காலத்தை உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளை கொண்டு உதவிச்சதேன். இதோ இதுவே அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணைய நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் நினச்சி பாருங்கள், நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நாள் நினச்சி பாருங்கள், நம்ம அபிஷேகம் பெற்ற நாள் நினச்சி பாருங்கள். அப்போ தான் நினைக்க தெரிய வரும் நம்ம இன்றைக்கி எவ்வளோ பேக்கில் போயிட்டோம்ட்டு. யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்பட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. அல்லேலூயா. நான் சண்டே ஸ்கூலில் இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, அப்பா பரலோகத்திலே மேலே போன மாதிரி இருந்தது. அதான் தாவி சொல்கிறேன், ரட்சணையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து இழந்து போயிருக்கிறேன். ஞானஸ்தானம் பெறும்பொழுது, அப்பா ஞானஸ்தானம் பெற்றாச்சியா, இனி பரலோக டிக்கெட் புக் ஆச்சு. பரலோக டிக்கெட்டு என்ன சாமிக்கண்ணையா? பரலோக டிக்கெட்டு
நான் எடுக்கணும், அவள் தான் பரவ டிக்கெட்டு புக் ஆகும். பரவ டிக்கெட்டு புக் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, அப்புறம் அபிஷேகம் பெற்றாச்சா, எப்பா இனி மறுரூபத்துக்கு ரெடி, என்னது மறுரூபம் ஆகிறதுக்கு ரெடி, எவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அபிஷேகம் பெற்று ஒரு 10 வருஷம் ஆச்சு. என்ன என்ன உக்கா இப்படி இருக்கீங்க, போங்க. என்ன சொல்ல, என்ன என்ன சொல்ல போறியா, இப்படி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் நினச்சி பாருங்க. அல்லேலூயா, சத்தமாக அலை சொல்லுங்களேன். அம்மா மார சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் கபாடை திறக்கும்போது அந்த கல்யாண சேலை கீழே அடியில் இருக்குது, அதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது. நான் உங்களை பார்க்கல, நான் சொல்கிறேன், பார்த்த உடனே பண்ணுவிலா இல்லையா, அந்த நாளை நினச்ச உடனே அன்னைக்கு எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம். ஆஹா, நம்மளை எல்லாரும் ஏம்மா ஏம்மா மெதுவாக நடமா மெதுவாக நடமா ஏம்மா ஏம்மா சேலை தட்டிடாம என்னென்னா பாரு பார்த்தாங்க. இன்றைக்கி கீழே விழுந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க. எப்படி காலம் மாறி போச்சு பாருங்க. அப்போ அந்த நாளை நினச்சி கொஞ்சம் ஆறுதல் பட்டுறபடி தான் அல்ல இல்லையா. அன்றைக்கி ராணி மாதிரி இருந்தேன், எப்படி இருந்தேன், ராணி மாதிரி இருந்தேன், அவர் சொல்ல ராஜா மாதிரி இருந்தேன். அவர் அல்லையா போடுறது தெரியுது, நான் சரி ராஜாவுக்கு உறப்புறையும் பார்க்க சொல்கிறாரு, ஓகே ரைட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது தான் நம்மளை ஒவ்வொரு ஆண்டு ரினியூ பண்ண முடியும். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுவமாகுங்கள், அதை நினச்சி மறுவமாகுங்க. சரி, 3வது நாளுக்கு வரப்போகிறோம். சொல்லுங்கள், கர்த்தரோடு கூடும் நாள் சொல்லுங்கள். அதாவது இதான் இப்போ தான் வர சபை கூடும் நாள், 3வது நாள் சபை கூடும் நாள். 84வது சங்கீதம் 10வது வசனம் Psalms 84:10 பஜன் செய்த 84:10 1000 நாளை பார்க்கலும் அவருடைய பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமை கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி காத்திருப்பதையே தெரிந்துகொள்ள. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் போகிற ஒரு நாள், ஒரு நாள். யாத்திரா 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் Exodus 20:10 Nirgaman 20:10 அதே போல் யாத்திரா 31வது அதிகாரம் 15வது வசனம் Nirgaman 21:15 Exodus 31:15 சொல்கிறது, எப்பா 6 நாள் வேலை பார்க்கணுப்பா, ஆனால் 7வது நாள் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அந்த நாட்களில் அன்றைக்கி வேலைக்கு போனால் அதனோட ஓன் சோழி முடிஞ்சிச்சு, கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. என்னது சொல்லுங்களேன், சண்டே வேலைக்கு போனால் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, ஏன்னா அது கர்த்தருடைய நாள். யாருடைய நாள், கர்த்தருடைய நாள். 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாரான், 7வது நாள் ஓய்ந்து 7வது நாளை பூரி தாரான். ரொம்ப அழகாக இருக்கும், என்ன இருக்கும் சொல்லுங்கள், பூரித்தார் சொல்லுங்கள். ஆண்டவரே கூட நீங்கள் சில பேர் உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதோ எல்லாத்தையும் இழந்தது போல். ஆனால் ஆண்டவரே சண்டே அன்னைக்கு அப்படி ரிஜாய்ஸ் பண்ணார், என்ன பண்ணார் சொல்லுங்கள், ரிஜாய்ஸ் சொல்லுங்களேன். அல்ல இல்லையா. அப்போ நம்ம ஏன் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடாது, அதை வாசிங்களேன். யாத்திரா 31:17 Exodus 31:17 Nirgaman 21:17 இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குது, He was refreshed. என்னதா refreshed? ஏமா உங்க ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்குது ஜெமி? சீஸ்டு, அது ஒரு ரெஸ்ட், ஓகே அண்ட் ரிஃப்ரெஷ்ட். ஆஹா, ஆராதனைக்கு எதுக்கு வந்திருக்கு தெரியுமா, ஹலோ ரிஃப்ரெஷ்மெண்ட். என்னது அது பூரி தாரா, காலையிலே அப்படி கரம் கரம் என்ன பாருங்கள், இப்படி உப்பி பூரி பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு, பூரி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அதே பூரி கடக்காக இருந்ததுன்னா நல்ல இல்லை. ஸோ ஒரு சந்தோஷத்தின் நாள் தான் கத்துடைய நாள். ஹலோ இல்லையா. இதன் எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் Hebrews 10:25 Ibraniyo 10:25 சபை கூடுவதில் சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, நாளானது எவ்வளோ சமயமாக இருக்குது பார்க்கலாம், அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ ஆராதனை நாள் கத்துடைய நாள். Nehemiah 8:10-11 Nehemiah 8:10-11 Nehemiah 8:10-11 எப்பா இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்,
கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுடைய சொல்லுங்க, உங்களுடைய பலன். ஏப்ரல் மே மாதத்தில் ஊருக்கு இந்த அம்மாமார் போயிட்டாங்கன்னா இங்கே இங்கே பாருங்களேன் நிற்பாங்க. அங்கே ஊரில் போய் அம்மாவை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சியில் ஒரு பலன் வந்துடும். அதே போல் அங்கே கூணிகள் இருக்கிற அந்த வயசான பாட்டியம்மாவும் இந்த மகளை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள புது பலன் வந்துடும். அம்மா நீ வந்துட்டியாம்மா, இன்றைக்கி என்னம்மா வைக்கணும் உனக்கு, சிக்கன் வைக்கட்டா அம்மா, மட்டன் வைக்கட்டா. ரெண்டு நாளும் படுத்த படிக்கையாக இருந்த அம்மாவுக்கு இந்த மகளை பார்த்த உடனே புது பலன், ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதில் பலன் வந்துடுது. சத்தமாக இல்லை சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் யாரும் பலகணும்னு சொன்னாங்கன்னா போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, சாப்பிடு. இல்லை காய்ச்சல் சாப்பிட முடிஞ்சு அதை பாருங்கள், குடித்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு பாருங்கள், முகம்லாம் அடி அப்படி பூரி மாதிரி பூந்துடும். ஆமாம். ஸோ கர்த்தருடைய நாள், யாருடைய நாள்? இதில் இந்த நாளில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேத வாக்கியங்களை அழகாய் விவரித்துக்கு, அதான் முக்கியமான காரியம். அதை சொல்லிட்டு அடுத்த காரியத்தை போகிறேன். அந்த எட்டாம் அதிகாரத்தில் நெகேமியா சாப்டர் எயிட்டில் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க, சாப்டர் எயிட் வர்ஸ் எயிட், நெகேமியா ஆட் ஆட். ஆமாம், இப்படி இப்படி தெளிவாக வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, தெளிவாக தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்து அவர்களுக்கு. ஏம்மா அதுக்குதான் ஆராதனைக்கு வர்றோம்மா. ஆராதனை எதுக்கு வர்றோம்? ஆண்டவர் வசனத்தை அர்த்தம் சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு? அர்த்தம் சொல்லி விளங்க காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? லூக்கா 24:32 இல்லை, லூக் 24:32, லூக்கா 24:32 அவங்க சொல்கிறாங்க, ஐயா வழியில் அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களில் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதுதான் சபைக்கு வர்றோம். நீங்கள்லாம் நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க தான், நல்ல தியானிக்கிறவங்க தான், ஆனால் சபையில் வரும்போது கர்த்தர் புது வெளிப்பாடை கொடுக்குறார் அல்லையா? சொல்லுங்க, தீர்க்கமாய் வாசித்து. என்னது தீர்க்கமாய்? தீர்க்கம் வாசித்தா ஒரு சின்ன பிழை இருக்கக்கூடாது, சின்ன தருடம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா போச்சு, தமிழில் சோறு இந்தியில் சோறுன்னா போச்சு, அடிச்சுடுவான் உங்களை, ஏன் கல்லன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. ஸோ வேத வசனத்தை வாசிக்கும்போது தீர்க்கமாக தெளிவாக வாசிங்க. அதான் அந்த காலை 5 மணிக்கு சொல்லிடுப்பேன் எப்படி வசனம் வாசிக்கணும்ட்டு. சில பேர் ஒன்று கம்பியிலா தந்தி மாதிரி போயிட்டே இருப்பாங்க, ஃபுல்லாக வாசிப்பாங்க. ஒரு வசனம் வாசித்தா எங்கே கம்மா இருக்குதோ அங்கே ஒரு நிமிஷம் நிற்கணும், ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட் நில்லுங்க, அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. ஃபுல் ஸ்டாப் இருக்குதா? இல்லைனா வாசிக்க ஆரம்பித்தா கர்த்தர் மேய்ப்பராக என்ன இது, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், அதில் கம்மா இருக்குது. அடுத்து நான் தாழ்ச்சி அடையேன், ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஒரு கம்மா இருக்குது. அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவன் ஆத்மாவை தேற்றி, ஒரு கமா. தமது நாமத்து மினித்தும் என் நீதியும் பாதை நடத்துகிறார். என் சத்தெடுக்கும்பாகி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அப்போ அங்கெல்லாம் நின்று வாசிக்கணும். உடனே என் சத்தெடுக்கும்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நீயால் அபிஷேகம் பண்ணி பார்த்து நிரம்பி ஒழுகிறது போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கமாக வாசிக்க வச்சுக்கிறார். அதான் வசனம் வாசிக்கும் போது அந்த கமா புஸ்டாப்பை பார்த்து வாசிக்கணும், ஏதோ வாசிக்கணும் போகக்கூடாது. அப்போ தான் அதனுடைய அர்த்தம் புரியும். இப்போ அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஏன் கமானா? அது அவ்வளோ பெரிய மீனிங் இருக்குது. ஆண்டர் கொண்டு போகிற வாழ்க்கை வந்து செழிப்பான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? செழிப்பான வாழ்க்கை. நல்ல புல் இருக்குது, ஆனால் புல் இருக்க இடத்துல தண்ணியும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டாக்டர் என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதாங்க, சாப்பிட்டு எத்தனை மணி நேரம், 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி குடிங்க. ஆனால் ஆண்டவர் புல் மேய்கிற ஆட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நல்ல ஸ்டில் வாட்டர், தெளிவான தண்ணி வச்சுருக்கிறார். ப்ரைஸ் காட். நம்ம நல்லா சாப்பிடுங்கிறதுக்காக தான் தண்ணி சாப்பிடவும் குடிக்காதாங்கன்னு சொல்கிறாங்க. எலியாக பாருங்கள், ரொட்டி மட்டும் கொடுக்கணும் தானே, ஏற்கனவே காஞ்ச வனத்தில் தான் இருக்கிறான், ரொட்டி கூட தண்ணி வைக்கிறார் செம்பில், என்ன நல்லா ஆண்டவர் பார்த்தீங்களா?
வானத்திலிருந்து ரொட்டி வந்தாலும் சும்மா வந்ததா கூட என்ன வந்தது சொல்லுங்க. செம்பில் தண்ணி வருது, லோட்டா பேர் பானிவே ஆயாரே ரோட்டிக்கு சாத்து ஆண்டுக்கு தெரியும். எல்லாம் வெறும் ரொட்டி தர விற்கிக்கிடும், வெறும் ரொட்டி தின்னா விற்குமா இல்லையா? தோசையை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா விற்காது, வெறும் தோசையை அவுக்கு அவுக்கு தின்னீங்க ரெண்டாவது தண்ணி தாங்கணும். ஏன்னா ட்ரை ஃபுட்டில் கட்டாயம் தண்ணி வேணும், அல்ல இல்லையா? அதே போல் இவங்க சோறு சாப்பிடும்போது தண்ணி கேட்காங்களே, பர்கர் சாப்பிடும்போது கேளுங்க தண்ணி கேட்க மாட்டாங்க. பர்கரு ஃப்ராங்கி சாப்பிடும்போதெல்லாம் அவுக்கு அவுக்கு அவுக்குன்னு தும்பாங்க, தண்ணி தொடவ மாட்டாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் சோறு சாப்பிடும்போது தண்ணி பக்கத்துலேயே இருக்கணுமா? ஏன் ஃப்ராங்கி சாப்பிடும்போது விற்கும், பர்கர் சாப்பிடும்போது உள்ளே நுழைய மாட்டேங்குது, விற்காதா? அக்க தண்ணி கே வேண்டாமே, பர்கரை அமுக்கணும். சரி போகட்டும், காரியத்துக்கு வர்றேன். ஸோ எதுக்காக சபையில் நம்ம வந்து வசனத்தை தியானிக்க மாத்திரம் இல்லை அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். ஹலோ பகலப்பா சொல்லுங்க, வசனத்தை விளங்கிக்கணும். வசனத்தை விளங்கலை, வசனம் உங்களுக்கு விளங்கலை, விளங்க மாட்டீங்க. அதான் அப்போ சர்ச்சை வந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ தரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு என்ன பிரசங்கம் பண்ணாங்க? ஒன்றுமே விளங்கலை. அப்புறம் எங்கே விளங்க? அதை விளங்குனா தான் நீங்கள் விளங்குவீங்க, புரியுதா? இல்லாட்டா சொன்னக்காது தான், எல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் சில பிள்ளைக்கு மண்டை இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் உடம்பு அது தலையை தூக்க முடியாது. ஏமா தலை தூக்கு அதுதான், மண்டையில் மட்டும் வசனம் வைக்காதங்க, மனப்பாட வசனம் படிங்காதுங்க. இல்லைன்னு அதான் பாச சொல்லிட்டாங்க. என்ன ஒழுங்கா, போன வாரம் ஃபஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் மனப்பட அவசரம் வாங்கிட்டாங்க, நீங்கள் தான் ரெண்டாவது சர்வீஸில் வாங்கலை. சொன்ன உடனே டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஒரு வசனமாக பன்னம்பாடம் படிங்கன்னு நிறைய பேர் கேட்டு வாங்கினாங்க. நீங்களும் வாசிக்காதவங்க ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண முடியாதா? ஹலோ, சுட சுட தோசை வந்ததுன்னா ஒரு நேரத்தில் எத்தனை தோசை சாப்பிடுவோம் ஐயா? எத்தனை சாப்பிடுவீங்க? ஒரு தோசை தானா, ரெண்டு தானா? நாலாம் சூடாக வந்தால் நாலு சாப்பிட்ருவியா? உண்மையாக சொல்கிறேன், சூடாக வந்ததுண்ணா. ஆனால் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த தோசை வரல, அப்புறம் அதோடு நின்றோம், பிரேக் அடிச்சிடும். அந்த சூடாக வரணும், சூடாக இருக்கணும், சட்னி இருக்கணும், அப்போ ஆஹா நல்லா இருக்கும். வீட்டு தோசை எங்கள் அம்மா சுடும்போது சின்னதாக ரவுண்டாக இருக்கும், அதில் குழி குழியாக இருக்கும், அப்படி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும், அதுதான் சாப்பிட நல்லா இருக்குது. இது இத்தனோட மாவு எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசாக இழுத்து அதை பேப்பர் மாதிரி ஒரு வாய் வைக்கிறதுக்குள்ளே முழு தோசை உள்ள போயிருது, ஆனால் வயிறு தான் போக மாட்டேங்குது, காலை மாறி போச்சு. சரி ஓகே ரைட்டு, ஏன் சொல்கிறேன், ஸோ கத்துடைய நாளில் ஹல்லேலூயா. அதான் மனப்படவசம் கேட்கணும், கேட்டு வாசிங்க, ஒரு நாளைக்கு ஒன்று கட்டாயம் வாசிங்க. எனக்கு போன வாரம் நான் பேப்பரை பார்த்தேன், இவ்வளோ பேர் சபையில் இருக்கிறீங்க, வெறும் ஒரு 15 பேர் தான் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. என்ன இது, வாஞ்சே இல்லையா? நான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டேன், முதல் ஜோத்து வரமுட்டையெல்லாம் பரவாயில்ல, சண்டே 6 முடிச்சோடனே உட்காந்து எழுதுங்க, நான் டைம் கொடுக்குறேன், நீ உட்காந்து எழுதலாம். வேணா அப்படி எழுதுகிறவங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு எப்படியா நீங்கள் வசனத்தை வாசிக்கணும், பட் படிக்கணும் செய்யுங்க. இப்போனா பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ரெண்டு பேப்பரை பார்த்தேன், அதாவது அந்த இத்தன்னா இப்பன்னா கூட போட்டிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? கத்தர் ஆசீர்வாதத்தை தருவார், இத்தருவார். நான் பார்த்தேன், அடப்பா இத்தனா இக்கண்ணா இப்பன்னா கூட விடலை, எப்படி வாசித்திருப்பாங்க பைபிள பாருங்கள். எனக்கு இந்த கரெக்ஷன் பண்ணதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, ஃபைனல் கரெக்ஷன். நேற்று நான் முடிக்கும் போது ராத்திரி 2:30 கொஞ்சம் மற்ற காரியம் பண்ணேன், அப்புறம் உட்காந்து இந்த ஃபைனல் பண்ணணுமே, எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டைம் பார்க்குறேன் மணி 2:30. அதுக்கப்புறம் ஜோமண்ட் படுக்குவதுக்கு 2:50 காலைல கரெக்டாக 5:30 எழுப்பிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க, 10 வர முடியல பாஸ்டர் ஆராதனைக்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கினால் நல்லா இருக்கும் போல் இருக்குது. சண்டே ஒரு நாள் தானே ஆண்டவருக்கு சமத்து வர்றோம். சரி கர்த்தருடைய நாள் என்னது? சரி எதுக்காக ஆராதனைக்கு வர்றோம் ஒன்று சொல்லிட்டு அடுத்த காதம் போகிறேன். உபாகம் 10:8 உபாகம் 10:8 டியூட்ரானமி 10:8 லேவியர்
தேவ சமூகத்தில் எதுக்காக வர்றாங்க தெரியும், ஒன்று உடன்படிக்கை பெட்டியை சுமக்க, ரெண்டாவது ஆராதிக்க, மூன்றாவது அவருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் கூறுவதற்காக. நாமளும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். முதல்ல எதுக்கு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு. இங்கே என்னைய பாருங்க, ஹலோ, இன்னைக்கு இதுதான் உடன்படிக்கை பெட்டி. This is the ark of the covenant for us. நமக்கு கிருபாசனம் தூக்கிட்டு போக வேண்டாம், அது இல்லவும் இல்லை. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போவதுக்கு சில பேர் பார்ப்பீங்க, பார்ப்போம். சர்ச்சுக்கு வரும்போதே வாசலில் வந்தோடனே, ஏய் பைபிள் எடு, ஏன்னா அம்மா அம்மாட்ட ஹேண்ட்பேக் இருக்குதான், அம்மா ஹேண்ட்பேக்கில் போட்டு விட்ருவாங்க. சர்ச்சு வாசலில் வந்து எடு பைபிளை. இன்னும் சிலர் இருக்காங்க, அதான் இப்போ இங்கே வைக்க முடியாமல் பண்ணிட்டேன். ஆறாம் அடித்து போகும்போது இங்கே சொறிவிட்டு போயிருந்தது, சொறிவிட்டு போயிட்டு அடுத்த வாரம் வர்றது பைபிள் எடுக்கிறதுக்கு. இப்போ எங்கேயும் சொருவ முடியாது கீழே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுச்சு. பைபிள் வைக்கிறதுக்கு இங்கே தான் இடம். அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது, ஏ பைபிள் எங்கே, எங்கே வச்சேன், எங்கே வச்சேன், சர்ச்சில் வச்சேனோ பாஸ்டர், நீ பைபிளை பார்த்தீங்களா, பாஸ்டர் வேலை இல்லை பார்த்தீங்களா, இவங்க எங்கேயாவது சொறி வச்சுட்டு போவாங்க, நான் தேடி எடுத்து பத்திரமாக கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கேன், என்ன பண்ண, எங்கேயாவது எல்லாம் சேரும்படுத்து. வேதத்தை அனுதினம் வாசிங்க, ஹல்லேலூயா. ஸோ ஒன்று உடன்படிக்கை பெட்டி, அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி வழிகாட்ட முன் சென்றது, இலைப்பாலம் ஸ்தலத்தை காண்பிக்க முன் சென்றது, யோர்தானை பிரிக்க முன் சென்றது, எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு முன் சென்றது. இந்த வசனமாகிய இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு தான் நம்ம எரிகோ கோட்டையை உடைக்க முடியும். ஹல்லேலூயா. இதை சுமக்க கஷ்டப்படாதங்க. அந்த நாளில் ரீட்டாமா எவ்வளோ பெரிய பைபிளாக இருக்கும், அதுதான் அடையாளத்துக்கு வச்சுருக்கீங்க பைபிளை. இவ்வளோ பெரிய பைபிள் தோல்ல, இதுக்கு மேலே கீர்த்தனை ஞானம் பாட்டு, அது ஒரு பெரிய பெரிய புக்கு தடியாக இருக்கும். மூணாவது ஜெப புஸ்தகம். இந்த மூணையும் தூக்கிட்டு தோளில் பாரம் மழுந்த தூக்க பலன் இல்லாமல் தாழும். உண்மையில் அப்படி தான் இருக்கும். இப்போ வச்சுக்கணுமே, இப்போ இதே வெயிட்ற ஜோஷுவா, எங்கே ஜோஷுவா அல்லது ஜோயல் கீழே கவுந்துட்டார். ஜோயல் தோளில் இதை வச்சானா ஜோயல் சொல்லுவான், எம்மா அடுத்து வரது சர்ச்சுக்கே வர மாட்டேம்மா, இந்த மூணையும் தூக்கிட்டு போனோமா சர்ச்சுக்கு அப்படின்னா. இன்றைக்கி சிம்பிளாக இவ்வளோ சின்ன பைபிளாக இருக்குது, இதை தூக்கிட்டு வர்றதுக்கே எப்படி இருக்குது சொன்னுங்க, கஷ்டமாக இருக்குது. என்ன இருக்குது, அதான் செல்லு இருக்குது பாஸ்டர். என்னது செல்லு உடஞ்சிரும், ரிப்பேர் ஆயிரும், இது ரிப்பேரே ஆகாது. ஹல்லேலூயா, சந்தோஷமாக ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது நம்ம ஆராதிக்க வர்றோம் ஆராதனைக்கு. அதுக்காக எல்லாருமே பிரசங்க நேரத்தில் வந்தீங்கன்னா 11 மணிக்கு பாஸ்டர் என்ன பண்ணுவார் யோசித்து பாருங்கள். இப்போ உங்களில் சில பேர் ஆராதனை முடிஞ்சு செய்திக்கு தான் வந்து சேர்றீங்க. இதே போல் எல்லாருமே அப்படி வந்தால் 10 முகல்ல இருக்க ஒரு ஆத்மா இல்லை, எல்லோரும் நினச்சி வர்றாங்க பாஸ்டர் பிரசங்க ஆரம்பிக்க போயிடுவோம். எப்படி பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போயிடணும், எல்லாம் வந்தால் பாஸ்டர் முடிஞ்சிடணும் உட்காந்து 10 முகல ரெஸ்ட்டு அப்புறம் பஸ்ட்டு இல்லை ஆராதிக்க. மூன்றாவது ஆசீர்வாதம் கூறேன்னா நம்ம ஆசீர்வாதம் பெறதுக்கு மட்டுமில்லை மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எப்படி இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் சிறு வயதில் இப்போ அதை பார்க்குற டைம் இல்லை, சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போவேன், தாராவிடம் தெப்பக்கணும் இருக்குதே அங்கே ஒரு ஸ்கூல் முனிசிபல் ஸ்கூல் அங்கே தான் போவேன். தாராளந்து போகிற வழியில் தாராளி ரோட்டில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, மத்தியானம் ஸ்கூல் முடித்து வந்தால் இந்த மஸ்ஜித்து உள்ள தொழுகை செஞ்சுட்டு வெளியே வர்றவங்க வாசலில் சில பேர் சின்ன குழந்தை வச்சு நிற்பாங்க, சில வியாதி செஞ்சுருப்பாங்க, அவங்க மேலே பார்த்துருக்கீங்களா ஊதுறாங்க. அவங்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குது, நான் உள்ளே போய் கடவுளை தொழுதுட்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, என்கிட்ட ஒரு வல்லம் இருக்குது, நான் ஊதுனா அந்த வியாதி சுகமாகும், நான் ஊதுனா இவ கஷ்டம் மாறும். இன்றைக்கி ஆராதனைக்கு எதுக்கு வர்றீங்க, ஹலோ, அழுதுக்காக வர்றீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு மற்றவங்களை ஆஸ்வதிக்கணும்.
அல்லேலூயா. இந்த பலத்தோட போகிற வழியில் அறிஞ்சிடுவாங்க, அக்கா மூணு நாளாக காய்ச்சலுக்கா, அப்படியாக்கா இங்கே வாங்க ஏசு நாமத்தில் காய்ச்சல் போ, உங்கள்கிட்ட வல்லம் இருக்குதுல்ல என்ன. ஆமேன். ஆசீர்வாதம் கூறுவதற்காக கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். லேவியன் அதுதான். தேவனுடைய ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம சும்மா போகிறதில்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நோஞ்சா நாடே போல வெளியே போகணும். என்னது கொளுத்த சொல்லுங்க, கொளுத்த. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து வெளியே போகும்போது கொளுத்த கன்றுகளை போல போகிறோமாம். அல்லேலூயா. ஸோ வெளியே போகும்போதே இப்படிலாம் போகக்கூடாது, எனக்குள்ளே கத்துற வல்லம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஏமேன். வீட்டில் போய் மனைவி சொல்லுவான், ஐயோ இன்னைக்கு பார்த்து ரெண்டு விருத்தம் எழுதிட்டாங்களே, சோறு குறையில பொங்கியிருக்கிறேன். சாமி என்ன சொல்லணும், ஏ கொண்டு வை ஜோம் பண்ணுவோம், ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் வந்தாலும் காணும், என்ன ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறேன், ஆசீர்வதிக்கு வந்திருக்கிறேன். ஏமேன். ஆசீர்வாதம் கூறுவதற்கு தான் கத்தர் வைத்திருக்கிறார். சரி, நாலாவது நாளை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், கத்தருடைய ஆவிக்குள்ளாகும் நாள். சொல்லுங்கள், வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெவலேஷன் 1:10, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், உடனே எனக்கு பின்னால் எக்கால சத்தம் போட்ட பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் சத்தம் வரதை பார்க்க திரும்பினேன், பயந்துட்டேன், இயேசுவை மகிமையாக பார்க்குறேன். நல்லா கவனிங்க, இது முக்கியமான காரியம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் தெரியுமா, அந்த நாளில் நான் அபிஷேகத்தில் நிறைஞ்ச துள்ளனே. இது அபிஷேகத்தின் நாள் அல்ல, தயவுசெய்து இதை கவனிங்க. ஒரு வசனம் வசனம் உங்களுக்கு புரியும் பாருங்கள். 2 Corinthians 12:2, 2 Corinthians 12:2, 2 Corinthians 12:2. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே சரி போதுமா பரதேசுக்குள்ளே போனார், தேவனுடைய பாசையை கேட்டார். இதை சொல்லுது யார் தெரியுமா, பவுல். சொல்லுங்கள். சரி, இப்போ பைபிளை கொஞ்சம் பார்க்காதாங்க, இனி கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இந்த காரியம் புரிந்து கொள்ளணும், இது ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு வர்றேன்னா. விசுவாசிகள் வெறுமனே வந்தோம், ஆவியில் துள்ளணும், ஏதோ ஆராதனைக்கு வந்தோன்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் வரணும். அப்போ பவுல் இந்த 14 வருஷம் கடந்த 14 வருஷம் ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லையா, அவர் தரிசனம் பார்க்கவே இல்லையா, ஏன் 14 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை அவ்வளோ முக்கியப்படுத்தி சொல்கிறாரு? Why is quoting this incident as a unique incident? 14 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் யா 3வது வானத்துக்கு போனார், ஏன்னா அந்த 14 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆவியில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பாருங்கள், அந்த அனுபவம் இன்னைக்கு இல்லைன்ட்ட. எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அப்போ யோவான் எத்தனையோ முறை இயேசுவை பார்த்துருக்குறான், மருவமலையில் இயேசுவை மகிமையாக பார்த்தான், இயேசுவோடு சாப்பிட்டான் வச்சான். ஆனால் அந்த பத்மத்தீவில் ஒரு நாள் ஆவிக்குள்ளாகிறான் பாருங்கள், இயேசுவை அப்படி பார்த்தது போல என்றைக்கும் பார்க்கலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதாமா? உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நாள் இருக்குதா? Do you have such a day in your life? DJs அடிக்கடி சொல்லுவாங்க, ஜூலை மாதம் 7வது 1962 இயேசுவை நான் முகமுகமாய் பார்த்தேன், எல்லா பர்சனும் கோட் பண்ணுவாங்க. அப்படி இத்தனை வருஷம் அவங்க ஆண்டுகிட்ட பேசலையா? ஹலோ தூங்குறாங்க, நான் மண்டையில் குட்டினோம் ஒரு குட்டு, என்ன தூக்கம் பிரசங்க கேட்க, அதுவும் இவ்வளோ சீரியஸாக ஆண்டரை பேசிக்கிட்டு இருக்கும்போது. ராத்திரி ஜோம்னிட்டு இருந்தேன், இப்போ தூங்கினேன். அது செய்யாதாங்க, தூங்கக்கூடாது, முக்கியமான காரியம். ஸோ எவ்வளோ இத்தனை வருஷமாக 50 வருஷம் கத்தரோடு நடந்தாலும் கூட அந்த ஒரு நாளை நினைக்கிறாங்க பாருங்கள். நானும் எப்போதும் நினைக்க வருமே, 1978 August 1 ஒரு நாள் இயேசுவை முகமுகமாய் பார்த்தேனே, அந்த நாளுக்கு இப்போ எத்தனையோ முறை கத்தரை மகிமையை பார்க்குறேன், அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோட பேசுகிறாரு, மகிமையாக உறவாடுகிறார். தட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். மோசை மலையின் மேல் ஏறுறாரு, ஒரு மேகம் மூடிட்டு 6 நாள் மேகம் மூடி இருக்குது, 7வது நாள் கத்தரை கூப்பிடுறாரு,
கத்தர் மேகத்திலிருந்து கூப்பிட்டார். கத்தர் மேகத்திலிருந்து கூப்பிட்டார்னா அவர் பக்கத்தில் வந்துட்டார்னு அர்த்தம். அந்த யாத்திராகமம் 24 அதிகாரம் 16 வசனத்தில் எக்ஸோடஸ் 24:16 நிர்கமன் 24:16 மேகத்திலிருந்து கூப்பிட்டார். ஆனால் யாத்திரா 34:5 எக்ஸோடஸ் 34:5 நிர்கமன் 34:5 கத்தர் மேகத்தில் இறங்கி மோசையின் அருகில் நின்று. அதுதான் செக்கனாய் மகிமை. என்ன மகிமை? ஆண்டவர்களை பக்கத்திலிருந்து கூப்பிடுறாரு. பாருங்க, 7 ஒரு மேகம் மூடிட்டு இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, யாரையும் பார்க்க முடியல. ஆனால் திடீர்னு கத்தர் பேசுகிறார் மேகத்திலிருந்து. த க்ளோஸ்னஸ் ஆஃப் காட், கத்தரோட நெருங்கின உறவு. அபிஷேகத்தெல்லாம் வரணும், ஆனால் மறவும் அந்த மலைமேல் ஜபத்தில் போகும்போது ஒரு வித்தியாசமான அன்றைக்கி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பாஸ்டர் அங்கே போனால் பாஸ்டர் என்ன பாஸ்டர் அவ்வளோ மகிமையாக இருக்குது, அவ்வளோ மகிமையாக கத்தர் பேசுகிறார், இங்கே எவ்வளோ பேச பேச மாட்டேங்கிறாரு. ஸோ கத் ஆவிக்குள்ளாகிற யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஏம்மா நீங்கள் பாட்டு பிடிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, காணிக்க கூடிய இதெல்லாம் இருக்குது. ஏ ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், கத்தரோடு இருக்கிற உன்னதத்தில், உன்னதத்தில் உன்னதங்களை உட்கார வைக்கிறார்ல அந்த உன்னதத்தில் உலாவின் அனுபவம். ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கவனிங்க, அந்த ஒரு நாள் தான் அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், ஆனால் 14 முன்னால் நான் பரதேசுக்குள்ளே போனேன் பாருங்கள், அந்த நாள் எவ்வளோ பெரிய நாள் தெரியுமா? ஆனால் இந்த நாட்களில் ஒரு உண்மையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்கே எங்கே பாருங்க, பைபிளை பார்க்க பைபிளை பார்க்குறம்மா, முத்தலி வாங்க பாருங்க. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் அதை லிமிட்டில் வைக்கலை. ஏதோ ஒரு நாள் மட்டும் கத்தரை மகிமையை பார்த்தோன்னு இல்லை, நீங்கள் கத்தோடைய பாத்திர உட்காரும் பொழுதெல்லாம் அந்த மகிமைக்குள்ளே செல்லலாம். ஹல்லேலூயா, யூ கேன் என்டர் இன்டு த க்ளோரி. அந்த மகிமைக்குள்ளே கத்தரை எடுத்து சொல்லுவார். இதுவரை கண்டிராத அளவுக்கு இயேசுடைய மகிமையை பார்க்கணும். அதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இந்த நாள், இந்த நாள் பரிசுத்தமானுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள். எலியா கர்மேல் பர்வதத்தில் அந்த அக்கினி இறங்குது பாருங்கள், அதே போன்று கத்தரோடு கூட பேசி உடனடி கத்தருடைய வார்த்தை கேட்குற அனுபவம் பாருங்கள். அந்த மகிமையின் அனுபவம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அந்த எண்ணாகம் 17:8 நம்பர் 17:8 நிர்கமன் 17 உஸ்கா 8 வச்சன்மே அந்த ஆறுடைய கோல் துளிர்த்தது, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமே பழங்களை கொடுத்தது. 40 ஊழியத்தில் இந்த கோல் எவ்வளவோ பயன்பட்டது. இந்த கோலை வச்சு தான் மோசே செங்கடலை பிரித்தார். இந்த கோலை வச்சு தான் வானத்திலிருந்து கொப்பளங்களை கொண்டு வந்தார், மலையை கொண்டு வந்தார். ஆனால் இந்த கோலுக்கு இன்றைக்கி இருக்கிற யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் இல்லவே இல்லை. இங்கே பாருங்கள், இதுவரைக்கும் இந்த கோல் சாதாரண கோலாக இருந்தது. நம்ம பாஷை சொல்லணும்னா வெறும் மொட்டை கோலாக இருந்தது. என்ன கோல் சொல்லுங்கள், வெறும் மொட்டை, ஒரு கம்பு, அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் இல்லாதவளுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கல் கோலை மரணம் பார்க்குறாங்க. ஆரோனுக்கு கண்கள் ஆச்சரியமாக இருக்குது. இது ஏன் கோலா? இது ஏன் கோலா? எப்படி துளிர் விட்டுருக்கிறது? ஐயா, ஒரு வாதமை துளிர் விடுவதுக்கு 9 ஆகுமா? ஒரு வாதமை கொட்டையை வச்சுட்டு நீங்கள் காத்திருக்கணும்னா 9 காத்திருக்கணும் இது துளிர் விடுவதற்கு. அப்புறம் அது மொட்டு வரும், மொட்டு வந்த பிறகு பூ வரும், பூ வந்த பிறகு காய் வரும், காய் வந்தவரை பழம் வரும். இங்கே மொட்டும் வரல, டைரெக்டாக பூ, காய் வரல, டைரெக்டாக பழம். இதை பார்த்தோன்னே ஆறுடைய உள்ள எவ்வளோ துளிதுக்கு பாருங்க. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துளிர்ப்பை நான் பார்க்கல. தேவ சமூகத்தில் இருந்ததுனால என் கோலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகிமையா. நம்முடைய அபிஷேகத்தின் கோலுக்கு, என்னுடைய விசுவாச கோலுக்கு இப்படி ஒரு துளிப்பு கத்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கோலை மறுபடியும் தேவ சமூகத்தில் வை, என் சமூகத்தில் வைப்பா. என் சமூகத்தில் இருந்தால் நீ துளித்து கொண்டே இருப்பாய். ஒருவேளை அந்த கோலை அன்னைக்கு மறுபடியும் வெளியே வச்சுருந்தா அது வாடி போயிருக்கும். அதான் சொன்ன மறுபடியும் அங்கே வை, சாட்சியாக இருக்கட்டும். இன்றைக்கி நீ அதை வாஞ்சிங்க ப்ளீஸ். நான் அந்த வாழ்க்கையில் அனுபவித்ததுனால சொல்கிறேன். தெர் இஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். கத்தரோடு கூட உறவாடுகிற அனுபவம் இருக்குது பாருங்கள்.
அந்த அனுபவத்துக்கு உலகத்தில் எந்த சந்தோஷம் ஈடாகாது. நோ ஜாய் இன் த வேர்ல்ட் கேன் பி கம்பேர்ட் டு சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ், த க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். கர்த்தரோட தனிமையில் உறவாடுகிறது. ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தேன் இந்த கீழே அந்த ஆஃபீஸ் பாஸ்டர் படத்தில் அந்த ரூமில் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ தான் கர்த்தர் அந்த பாடல் கொடுத்தார், அன்பின் ஆவியால் அப்படின்னு நிறுத்தி. இன்றைக்கு அந்த பாடல் எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை அதை ஆசிரதமாக்குறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படியே கொண்டு போகிறார், பாருங்க, மகிமையில் கொண்டு போய் கொடுக்குறாரு. நான் எவ்வளோ பாடலை ஏற்றிருக்கிறேன், ஆனால் இந்த பாடலும், இன்னொன்று ஜீவனுள்ள தேவன், இந்த பாடல் எல்லாரையும் தொழுது பாருங்கள். கர்த்தரோடு கூட உள்ள உறவில் கொண்டு வந்தது. ஸோ ப்ளீஸ், கர்த்தர் இந்த வாரத்தை சொன்னார், கர்த்தருடைய நாள் என்ன சும்மா அபிஷேகத்தை நிரம்புது நினச்சிக்கிட்டு இருக்காதாங்க. ஆண்டவரை வித்தியாசமாக பார்க்கணும், பார்க்காத அளவாகவே பார்க்கணும். இன்றைக்கி மாலில் அபிஷேகம் கொடுத்துக்குவாங்க, அப்படி எது பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. அன்று நாமுடைய முகத்தை பார்க்கணுப்பா, நம்முடைய மகிமையை பார்க்கணுப்பா. யோவான் இதுவரைக்கும் கண்டிராத மகிமையை கண்டானே. ஐ வாண்ட் டு சீ சச் எ க்ளோரி. எடுமே நிற்போமா. எமன் துடிக்கிறோம் ஆண்டவரே. ஷபலதி யானமான மௌந்தன கணாஷியங்கலபா. ஹலலூயா க்ளோரி, ஹலலூயா க்ளோரி. அபிஷேக தைலத்தை சிரசினிலே இப்போற்றி நிரப்புகிறீ. சொல்லுங்க, அபிஷேக தைலத்தை சிரசினிலே இப்போற்றி நிரப்புகிறீ. எல்லா சொல்லுங்க, எழும்பிடுவேன், பிரகாசிப்பேன் உமக்காகவே. எழும்பிடுவே, பிரகாசிப்பே உமக்காகவே. எழும்பிடுவே, பிரகாசிப்பே உமக்காகவே. உந்தன் அக்கீனி என்னை ஆளட்டும், அதிகாரம் வல்லமை பெறுவே. உந்தன் சாயல் என்னை மாற்றட்டும், உம்மை போல அழகாய் மாறுவே. ஒரு இதெல்லாம் சொல்லுங்க, உந்தன் அக்கினி என்னை ஆளட்டும். ஏன் நீ மியூசிக் மியூசிக் போடணும், மியூசிக் போடணும், மியூசிக் போடணும். எல்லாம் சொல்லுங்க, உந்தன் அக்கினி என்னை ஆளட்டும். அதிகாரம் வல்லமை பெறுவேன், உந்தன் சாயல் என்னை மாற்றட்டும், உம்மை போல அழகாய் மாறுவேன். அந்த பேதுரை ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லதுப்பா, இந்த மகிமையை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும்ப்பா, வேற ஒன்றுமே வேண்டாப்பா, சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா. இங்கேயே நாங்கள் இருந்துருந்தோம்ப்பா, இவ்வளோ உயர்ந்த மலை இங்கே இருந்துருந்தோம், மனைவி பள்ளியில் வீட்டில் இருக்க அவங்க இருக்கட்டும், ஆனால் உம்மோடு நாங்கள் இருக்கணும்ப்பா, அந்த மகிமையை பார்த்துட்டே இருக்கணும்ப்பா. திரும்ப சொல்லுங்கள், உந்த நக்கினி என்னை ஆளட்டும், அதிகாரம் வல்லமை பெறுவேன். கடைசிக்கு மறக்காத, உங்கள் சாயல் என்னை மாற்றட்டும், உம்மை போல அழகாய மாறுவேன். உங்கள் அக்கினை என்னை ஆளட்டும், அதிகாரம் வல்லமை பெறுவே. உங்கள் சாயல் என்னை மாற்றட்டும், உம்மை போல அழகாய் மாறுவே. உந்தன் அக்கினி என்னை ஆளட்டும், அதிகாரம் வல்லமை பெறுவே. உந்தன் சாயல் என்னை மாற்றட்டும், உம்மை போல அழகாய் மாறுவே. கையை வைத்து சொல்லுங்க, உம்மை போல அழகாய் மாறுவே, உம்மை போல அழகாய் மாறுவே. கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுக்கு உண்டாக்கின நாள், நான் மகிழ்ந்து கழுகுறுவேன். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டதை, நான் ஞானஸ்தானம் பெற்றதை, அபிஷேகம் பெற்றதை நினைப்பேன், நினைப்பேன், நினைப்பேன். நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம் எனக்கு திரும்ப வரும்.
உங்கள் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அதை நினச்சி பாருங்கள். பரிசுத்தாவிய முதல் முறை பெறும் பொழுது ஜபத்தை விட்டு எழும்பவே மனசு இல்லை, எப்படி துள்ளிக்கிட்டு இருந்தீங்க, முட்டெல்லாம் வலிச்சுது, ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரியல. அந்த சந்தோஷம் எங்கே போச்சு? அந்த சந்தோஷத்தை கத்தர் பாரதர் சொல்கிறாரு, ரினியூ த சேம் ரிஜாய்ஸிங். அந்த சந்தோஷத்தை மறுபடியும் புதுப்பித்துக்கொள்ளுங்க. நிலை வராமல் ஆவி புதுப்பிக்கப்படட்டும். ஆராதனையினால் அசட்டை பண்ணாதங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த பிரயாணத்திலும் இருக்காதங்க, அது கத்துடைய நாள். இந்த மகிமையின் நாளாக என்னன்னா தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நாம் தேவ சமூகத்தில் உடன்படிக்கைப்படியாக வசனத்தை சுமந்து கொள்ளுவோம், ஆராதிப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணுமா? இன்றைக்கி உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது ஆசீர்வாதத்துக்காக, ஆறுதலான வார்த்தைக்காக, தேவ பிரசன்னத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த வீட்டில் போய் ஜெபிச்சாலும் அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறத அவங்க உணர்வாங்க. யூ மஸ்ட் பிரிங் சச் எ பிரசன்ஸ். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையை கத்துற உங்களும் வெளிப்படுத்துவா. நீங்களாம் லேவியர், ஆராதிக்கிற எல்லாரும் லேவியர். நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சாபமாக இல்லை, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு வேதனையாக இல்லை, மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. யார் யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் கூட அவங்க உள்ளம் பூரிக்கணும், சந்தோஷம் அடையணும். அப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுங்களம்மா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்க, அந்த ஆத்துமா நாலு நாள் அழுதுகிட்டு இருக்குது. இந்த வார்த்தை என்னை பார்த்து பேசிட்டாங்களே, பேசிட்டேன். யோசித்து பாருங்கள், உங்களை கத்தர் அதுக்காக அழைச்சிருக்கிறாரு. மற்றவங்க இருதயத்தை காயப்படுத்திட்டு சிரிக்கிற பாரு, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? வேதனையோட ஆவியான சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதம். இதுவரைக்கும் ஆண்டு சொல்ல, இதுவரைக்கும் நீங்கள் சாபமாக இருந்தீங்க புறஜாதிகளுக்குள்ளாக, இனி சாபமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு சாபமாக இருக்கீங்க? ஆசீர்வாதமாக மாறுங்க, ஆசீர்வாதமாக மாறுங்க. என்ன மாறாள்னு சொன்னங்க, நான் நிறைவாய் போனேன், தேவனை வெறுமையாக்கிட்டேன்னு சொன்ன வந்தவளே அந்த நகோமிய ஒரு மருமகளை ஆசீர்வாதத்து உயர்த்திட்டாளே. அந்த நகுமி அதே இடத்துல இருக்கிறா, ஆனால் தன் மருமகளை அவளும் ஒன்றும் இல்லாமல் வந்தா. நான் வெறுமையாக இருக்கட்டும், ஆனால் என் மகளை நான் ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறேன், என் மகளை உயர்த்துவேன், என் மருமகளை உயர்த்துவேன். எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்கள். அதான் என் வாழ்த்தும் போது யாருமே, யாராவது ரூத்தை வாழ்த்தினாங்களா? ஹலோ, நகுமியை தான் வாழ்த்தினாங்க. யாரை வாழ்த்தினாங்க சொல்லுங்கள், என் வாயத்தில் சொல்லுங்கள். ஏம்மா, ஏழு குமாரரை பார்க்கலாம், மருமகள் ரொம்ப நல்லவாம்மா, அவனுக்கு பிள்ளை பெற்றுட்டாமா, ஆறுதலாக இருக்குது, எல்லா வாழ்த்துதெல்லாம் நகுமிக்கு வருது. நம்ம பிள்ளை பெற்றா பிள்ளை பெற்றவளை போய் வாழ்த்துவோம், ஏம்மா நீ நல்லா பிள்ளை பெற்றுட்டேன்ட்டு. ஏன் தெரியுமா, இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் நகோமி. நீங்கள் எத்தனை பேருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னா, கர்த்தர் உங்களை வாழ்த்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினாதான் மரியாதை போல கிருபை பெற்றவளே வாழ்க. நான் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இன்னைக்கு கர்த்தரோடு கூட உறவாடுகிற அனுபவத்துக்கு வாங்க. தனிமையில் கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. எஸ்அப்பா, உம்மை பார்க்கணும்ப்பா, உம்மை ரசிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் முழுகணும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? உந்தன் மகா பரிசுத்த சத்திலே என்னை அழைத்து செல்லும். சொல்லுங்க, மிஸ் வேண்டாமா. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும் உம் பரிசுத்த ரத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த ரத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும்.
உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னதா நிரப்பிடும் உம் பிரசன்னதா நிரப்பிடும் அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இதை கத்தரும் நாளில் சொல்லி மகிழ்ந்து கடுகூற கிருபை தாரும் நாங்கள் மீட்கப்பட்ட ஞாசான பெற்ற அபிஷேகம் பெற்ற நாளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்ள கிருபை தாரும் ஆராதிக்க வருகிற நாள் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாளை நண்டவரே அப்படி கத்தோடைய பரிசுத்த நாளை மகிமை நாளாக என்ன கத்த கிருபை தாரும் ஆராதனை எங்களுக்கு கசப்பாக அல்ல எங்களுக்கு சந்தோஷமாக மாறினாதான் நாங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக மாறுவோமாண்டவரே அப்படி எங்களை ஆராதனை நாளை மாற்றி தருவீராக அப்போ அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாய் எப்படி ஒரு நோவா ஒரு ஆபிரகாம் ஒரு ஏனோக்கு ஒரு மோசே ஒரு பவுல் ஒரு பேதுரு தனிமையில் எவ்வளவு உறவாடி உடைய மகிமையில் நுழைஞ்சாங்கப்பா அது நுழைய செய்யுங்கப்பா லெட் த யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் பி அவர்ஸ் லார்ட் இப்படிப்பட்ட நூதனமான மேன்மையான அனுபவம் எங்கள் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்படி அழைத்து சொல்லும் மகிமையில் உறவாட செய்யும் தொடர்ந்து ஆண்டவரே உடைய வருகை நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் நியாயத்திருப்பு நாள் வருகிறது வருகை நாளில் ஆயத்தமாக இல்லைன்னா நியாயத்திருப்பு நாள் தான்ப்பா எங்கள் நியாயத்திருப்பு நாள் வேண்டாம்ப்பா உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும் உம்மை சந்தித்து உங்களுடைய சமூகத்தில் வந்து விட்டால் நியாயத்திருப்பு இல்லைப்பா ஆனால் வருகையில் சேர்க்கப்படாத எல்லாருக்குமே நியாயத்திருப்பு உண்டு அடுக்களை தப்புவித்து சாட்சியாக நிறுத்தும் ஒரு புதிய நாள் வரப்போகிறது புதிய வானம் புதிய பூமி நாள் வரப்போகிறதுப்பா அந்த ஏழாவது மகிமையான நாளுக்காக நாங்கள் அதில் பிரவேசிக்கணும் ஆண்டவரே மற்றவங்க எல்லாம் அக்கினிக்குள்ளே போயிருந்தாங்க ஆனால் மீட்கப்பட்டவங்கள்லாம் ஒரு புதிய வானம் புதிய தோன்றுகிற நாளுக்குள்ளாக சந்தோஷமாய் பிரவேசிப்பது போல் நாங்கள் பிரவேசிக்க கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் உங்கள் கணக்கில் எடுத்து விடுங்க ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பேன் என்று சொன்னவரே நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து உங்களுக்கு காணிக்கையில் செலுத்துகிறோம்ப்பா உடைய பிள்ளைகள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதை நினைத்துடுங்கப்பா அவங்க கொடுக்கறதை பார்க்கலாம் அநேகத்துக்கு அநேக ஆசீர்வாதங்களை அதிகாரியை மாற்றுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஒரு பாடலுடைய காணிக்கை செலுத்தின பின்பு நம்மத்தில் மேத்யூ தியாகராஜன் இருக்கிறாங்க அம்மாவும் முன்னால் வருவாங்க அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம் அப்புறம் அவங்க நமக்காக ஜோம் பண்ணி முடிப்பாங்க ஓகே கொஞ்சம் நேரமானாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கொள்ளுங்க ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கனப்படுத்திட்டு அப்புறம் ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால அவங்களுக்கு சாட்சிகாரம் கொடுக்க முடியல ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே சாட்சியை கேட்டிருக்கிறீங்க ஆராதனையில் அவங்க சாட்சியை ஊழியத்தை பற்றி ஸோ அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரத்து பின்பு அவங்க நம்மளை ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க ஸ்தோத்திரம் இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் அமே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா கைத்தட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளளவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் இருக்கின்ற
ஓடி வா என் மகனே, உன்னினைவா இருக்கின்ற ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நான் பாடுவோ. கொண்டாடுவோ நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அம்மா வாங்க முன்னால, ஏ வாங்க. பெருசி முன்னால வா. ஆமா, அவங்களுக்காக சோதனம் பண்ணிடுவோம். ஏன்னா இது ஐயா மத்திய தியாகராஜன், அவங்களுடைய வீட்டம்மா, அவங்களுடைய மகள், மூணு பிள்ளைங்க, ரெண்டாம் மகா, மூத்தது மகா, கடைசி பையன், கடைசி பையன், மூத்த மகா இருக்கிற, ரெண்டாவது மகா, மூணாவது ஒரு பையன் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வாங்க, நம்ம ஸ்தோத்திர நமக்காக ஜெயிப்பாங்க, நம்ம சபை ஆசு. ஏன்னா ஊழியங்களை தாங்குங்க, மிஷின் ஊழியங்களை. ஓகே வாங்க, அவங்களுக்காக, அவங்களுக்கு ஊழியங்களுக்காக எல்லோரும் கருத்து வைத்திருக்கத்தை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் நியமித்த காலத்திலே, உம்முடைய அனுகிரக காலத்திலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் இந்த சமயத்தையும் காலத்தையும் ஜீவனையும் ஆயுசு நாட்டிலையும் கூட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை துதிப்பதற்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய தயவு தகப்பனே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக அக்கினியை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த அக்கினி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைய செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தினதற்காயுமே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே யார் யார் பலவீனத்தோடு வீடுகளில் இருக்கிறார்களோ, யார் யார் ஆலயத்துக்கு வர முடியாமல் ஆண்டவரே பல உபாயத்தில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பொல்லாத உபாயத்திற்கு மக்களை விடுவித்து ரட்சித்து தகப்பனே வேத வசனத்தை கேட்கும்படியும் வேதத்தின் ஆராய்ச்சியாய் வந்து அமரும்படியும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ராஜா. இன்றைக்கு அவருடைய வீடுகளிலே அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. இந்த ஆலயத்தில் இருந்து கடந்து செல்லும் போதே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடன்படிக்கையின் பெட்டியின் ஆவியானவர் எங்கெல்லாம் வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மகிமை வெளிப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாவதாக. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, தாயாருக்கும் தகப்பனுக்கும் நீங்கள் எங்களுடைய ஆண்டவரே இந்த ஏரியாவிலே கொடுத்த தரிசனத்திற்காக, அது நிமித்தமாக அருமை பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பாராட்டி வருகிற அனைத்து வகையான ஊழியங்களுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. அருமையான பெத்தேல் சபையை ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைப்படும்படி ஆண்டவரே அதை பரம்பி விழும்பி கர்த்தாவின் நிரம்பி வழியும்படி ஆத்தும அறுவடையினால் நிரப்பினதற்காய் சோத்திரம். இன்னும் இதிலும் பழுகி பெருகி பெரிய காரியங்கள் நடப்பிக்க உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் மேலும் நீர் அழைத்த அழைப்பின் மேலும் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த மிஷினரி ஊழியத்தின் மேலும் அன்பும் ஜபமும் வைத்து உதவி செய்கிற எல்லா உதவி ஒத்தாசைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி, நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபையும் திருச்சபையின் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகளையும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் குறிப்பாய் ஆண்டவரே அருமையான மூத்த அண்ணனின் குடும்பத்தையும் கொடுக்கிறோம், அண்ணனை கொடுக்கிறோம், அருமையான அக்காவை கொடுக்கிறோம், பிள்ளைகளை கொடுக்கிறோம், சபையில் உள்ள மூப்பர்களை கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய நாளின் மேன்மை ஆசீர்வாதம் மகிமை அனைத்தோடு கூட நிலைத்திருந்து காப்பதாக, அமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கத்தசேர சகலபகாலே மறவாதே ஆமேன். அல்ல ஒரு நிமிஷம் புதன்கிழமை 11 மணி ஜெப கொடுத்து மறந்துடாதங்க. அதே போல் புதுசாந்தல் ஞாபகப்படுத்துக்கிறேன், நீங்கள் தாராவிலிருந்து வெளியே இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தமாக இருக்குது. ஃபாத்திமாமா அதில் மற்றவங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறேன், நீங்கள் இருந்து ஆகாரம் சாப்பிட்டு போகலாம். தோசை கம் அவுட் ஆஃப் தாராவி, தே மே ஹேவ் ஃபுட். உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் இருந்து ஆகாரம் சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கி தூரமாக இடத்துக்கு போகணும் அதனால். ஓகே, காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.